நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ் துறை மற்றும் ஆசியன் தொலைக்காட்சி இணைந்து வழங்கக்கூடிய பொங்கல் விழா பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் முதற்கண் பட்டிமன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்சிஎன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை முதலில் கூறிக்கொள்கின்றோம். பொங்கல் விழா, இந்த பொங்கல் விழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடத்தணும். அதற்கு ஆர்சிஎன் தொலைக்காட்சி நம்மோடு இணைந்தபோது என்ன தலைப்பு எடுக்கலாம் அப்படின்ற போது, குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்ற ஒரு தலைப்பை நாங்கள் தேர்வு செய்தோம். அதில் ஆண்களே என்று பேசுவதற்காக ஒரு 4 பேராசிரியர் பெருமக்கள், பெண்களே என்று பேசுவதற்காக 4 பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு முன்னால் முதல்ல அது என்ன குடும்ப மகிழ்ச்சி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எது மகிழ்ச்சின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் மகிழ்ச்சி குடும்பத்தின் மகிழ்ச்சின்னு 2 நிலைப்பாடு இருக்குது. அது என்ன சார், குடும்பம் இல்லாமல் வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்றது ரொம்ப பொதுநலமானது. குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி என்பது தன்னலம் சார்ந்தது. ஒன்று அப்படி ஒன்று எங்களுக்கு புரியலையேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். நான் ஒரு வழித்தடத்தில் போயிட்டுருக்கேன், எனக்கு முன்பின் தெரியாத யாரோ ஒரு நபர் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கார். அந்த வழித்தடம் சகதிகள் நிறைந்த ஒரு தடமாக இருக்குது. எனக்கு முன்னாடி போனவர் திடீர்னு வழிக்கு விழுந்துடுறார், உடனே நான் சிரிக்கிறேன். இது மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, அவர் யாரோ எவரோ ஆக மொத்தம் வழிக்கு விழுந்துட்டார், எனக்கு உடனடியாக சிரிப்பு வந்துருச்சு. இது ஒரு மகிழ்ச்சியா? ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை என் குடும்ப உறுப்பினர்கள் அப்படி நடந்திருந்தாங்கன்னா நான் சிரித்திருப்பேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ வாழ்க்கையில் யாருக்கோ நடக்கும்போது அங்கே ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சி அபத்தமாக தெரியுது. அப்போ எது மகிழ்ச்சி அப்படின்னா, நாமும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? ஒரு குடும்பம்னா என்னது? அம்மா அப்பா, கணவன் மனைவி, பிள்ளைகள், உறவுகள், இதெல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கு முன்னாடி நான் என்னுடைய தாய் தந்தைக்கு பிள்ளையாக இருந்து வளர்ந்தேன். அப்போ ஒரு குடும்பத்துக்காக நான் அடி எடுத்து வைக்கிறேன். திருமண ஏற்பாடு நடக்குது, ஒரு குடும்ப தலைவனாக நான் அடி எடுத்து வைக்கிறேன். அப்போ குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி ஆண்கள் இருக்காங்களா பெண்கள் இருக்கலாங்கும்போது, குடும்ப வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைக்கும்போது பேர் அதிர்ச்சி ஒன்று காத்துட்ருக்குது. ஒன்றும் இல்லை, கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு நண்பன்ட்ட போய் இந்த மாதிரி எனக்கு கல்யாணங்கிறேன், முடிஞ்சுதா அப்படின்ட்டான். போச்சா அப்படிங்கிறான். ஒரு பத்திரிகை கொடுக்கும்போது முடிஞ்சுதா போச்சா அப்படின்னா, அப்போ நிஜமாகவே நம்ம அடி எடுத்து வைக்கிற குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குதான்ற ஒரு கேள்விக்குறி வேற வந்துடுது. இன்னும் ஒரு சில மகிழ்ச்சியெலாம் இருக்குது வாழ்க்கையில். இப்போ நானும் இந்த எதிரணி தலைவர், இந்த பெண்களேன்னு பேசக்கூடிய அணித்தலைவர் இருக்கார் பாருங்க, மோகன் சாரும் இன்னொரு பேராசிரியர், ஒரு 3 பேருமா ஒரு டீ கடைக்கு போயிருந்தோம். டீ சாப்பிட்றக்காக டீ கடைக்கு அதுக்கு தான் போவாங்க இல்லையா? ரைட். அப்போ என்ன நடந்தது, நானும் பேராசிரியர் மோகன்ராஜ் அவர்களும் அமர்ந்துட்டோம், இன்னொரு பேராசிரியர் வந்தார் இல்லையா. அந்த டீ டம்ளர் கழுவுற பையன் என்ன பண்ணா, திடீர்னு அவரை முறைச்சு பார்த்தான். அந்த ஆசிரியருக்கு குழப்பம், இவன் என்னடா கடைக்கு வந்த நம்மளை பயங்கரமாக முறைச்சு பார்க்குறானே அப்படின்ட்டு. சரி, எதா இருந்தாலும் நம்மளே பேசிப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவர் என்ன பண்ணுறாரு, தம்பி ஏன் தம்பி உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்றார். உடனே அவன் சொல்கிறான், நான் உங்கள் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ட்டான். அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு டீ கடையில் இருக்கிறான். சரி, இவர் கேட்டார், அப்படியா தம்பி, மகிழ்ச்சிடா தம்பி அப்படின்னு அதோடு வந்திருக்கலாம்ல. உடனே இவர், ஏண்டா என்கிட்ட படிச்சுட்டாடா நீ டீ டம்ளர் கழுவிட்டு இருக்கிற? உடனே அவன் சொல்கிறான், இது நான் என் சொந்த முயற்சியில் உருவாக்கிட்டது. நீ பாடம் நடத்தி என்னை உருவாக்கி இந்த வேலையெல்லாம் எனக்கு கிடைக்கலது, நானாக உருவாக்கிட்டது. நீ நடத்தியிருந்தா நான் இதுக்கும் லாய்க்கெல்லாம் போயிருப்பேன்ற மாதிரி அவன் பேசிட்டான். உடனே மோகன் சாருக்கு சிரிப்பு வந்துச்சு, நல்ல வேலை நம்மளை சொல்லலை. வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சின்றது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில்
மகிழ்ச்சி ஏற்படுற காரணம் ஆண்களா பெண்களா இல்லையா அப்படின்ற ஒரு தேடலோட இந்த பொங்கல் விழா பட்டிமன்றம் நடைபெறிருக்கு ஆண்களே என்று பேசுவதற்காக நான்கு பேராசிரியர் இருக்கிறார்கள் அந்த ஆண்களே என்று சொல்லக்கூடிய அணி தலைவர் பொறுப்பை ஏற்று முனைவர் எஸ் ஏ பழனிசாமி ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் அமர்ந்திருக்கிறார் தன்னுடைய அணிக்கு ஆதரவை தேடும் விதமாக குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களே என்று பேசுவதற்கு பேராசிரியர் எஸ் ஏ பழனிசாமி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றேன் உங்களுடைய கரவொலியோடு அன்பிற்குரியவர்களே குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்களா பெண்களா என்று காரணம் என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த குவளையம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே சிரேஷ்டமான மூன்று ஆண்கள் ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க இந்த உலகத்திலே மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த குவளையம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தெய்வீகமான ஒரு ஆண்மகன் ஸ்ரீகிருஷ்ணன் புருஷோத்தமன் அவன் மக்களுக்கு போதித்த என்ன தெரியுமா உங்களுக்கு பகவத்கீதை ஒரு ஆண்மகன் தான் செஞ்சிருக்கிறான் அந்த காரியத்தை பெண்களுக்கு என்ன தெரியும் சண்டை போட்டு தான் செய்வாளுங்க சக மனிதன் நன்றாக இருக்க வேண்டுமே என்று ஒரு ஆண்மகன் தான் நினைப்பான் பக்கத்துக்கு வீட்டுக்கு ஒரு குடி வந்தாங்கன்னா ஒரு ஆண்மகன் சந்தோஷப்படுவான் அழகான பெண் எல்லாம் வந்திருக்குமல்ல ஜாலியா இருப்பான் இல்ல இல்ல இது குடும்ப மகிழ்ச்சிக்கு தான் பேசுறோம் பக்கத்து குடும்ப மகிழ்ச்சிக்கு நம்ம பேசுறோம் பக்கத்து குடும்ப மகிழ்ச்சியா இருந்தா தான் நடுவரே நாம மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஓ அவ நம்ம மேல போய் குப்பி கொட்டி போட்டு போயிடுவான் அது உங்களுக்கு தெரியாம போச்சே பாருங்க என்ன நடக்குது பாருங்க சரி நீங்க குப்பி சக மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண்மகன் எழுதி கொடுத்ததான் திருக்குறள் இப்படித்தான் வாழ வேண்டும் செய்தக்க அல்ல செய்யக்கணும் செய்தக்க செய்யாமை எனும் கடும் என்ற ஒரு கருத்துக்களை வள்ளுவன் என்கின்ற ஆண்மகன் நமக்கு கொடுத்தான் வேற யாராச்சும் கொடுத்துருக்காங்களா கொடுக்க மாட்டாங்க ஏங்க சேர்ந்துருந்தா அவங்களுக்கு பிடிக்குமா என்னங்க நாலு பேர் நீங்க அப்புறம் பாருங்க மனிதன் ஒரு ஆண்மகன் பாருங்க தைரியமாக கடவுளுக்கு சொல்கின்றான் அதுதான் திருவாசகம் கடவுளே இந்த உலகத்தை ஏற்றத்தாளோடு ஏன் படைத்தாய் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்களே இங்கிலீஷ் சார் கருப்பா இருக்காரு வெள்ளையா இருந்தா நிறைய இடத்துல பெண்ணெல்லாம் கிடைச்சிருக்குமே அவருக்கு நினப்பு ஆசை 60 வயசு ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையலவா எப்படி அதெல்லாம் விடு எனக்கு இப்போ நீங்க பேசுறத பார்த்தா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியே தெரியும் மகிழ்ச்சியா சிரிக்க முடியுமா நினைக்கிறதே மகிழ்ச்சி தான் அதுவே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி நாம எப்படி இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு திருவாசகத்திலிருந்து ஒரு செயலை சொல்லி நான் உடனே வந்து நான் டாபிக் போயிடுறேன் எனக்கு கல்லூரி பட்டிமன்றம் இலக்கியம் கொஞ்சம் இருக்கணும்ல பாருங்க திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் மாணிக்க வாசகர் என்ற ஆண்மகன் அதை அமைத்திருக்கின்றார் அந்த திருவாசகத்தை பற்றி வரலாறு சொல்லுவார் வான் கலந்த மாணிக்க வாசகரின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நட்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செலுங்கணித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இணைப்பதுவே என்று சொல்லுவார் அந்த திருவம்பாவிலிருந்து ஒரே ஒரு பாடல் சொல்லிட்டு நான் கருத்துக்கு வந்துடுறேன் இந்த மார்கழி மாதம் மகத்தான மாதம் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கீங்க பாருங்களேன் பசங்களாம் பாருங்க குடலில் அப்படியே எந்திரிச்சி காலையில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் லீவ் எடுக்கலான்னு இருந்தானுங்க ஐயோ இங்கிலீஷ் சார் பேசுகிறாராமா வாங்கடாங்களா அப்படி சொல்லி வந்துட்டானுங்களா அதுதான் நம்ம மாணவர்களுக்கு சிறப்பு பாருங்க என்ன நடக்குது பாருங்க இந்த மார்கழி மாதம் மகத்தான மாதம் ஒரு திருவம்பாவை அந்த பாவைப்பாட்டை கூட ஒரு ஆண் எழுதி அதை பாடுகின்றார் அருமையான பாடல் சொல்லிட்டு நான் பட்டிமன்றத்துக்கு நுழைஞ்சிடுறேன் காதார் குடையாட பைம்பூன் கடனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புணலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்து பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் தமிழுக்கு நிகர் இருக்குங்களா தமிழ் பாடும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிவோல் இனி யாவதொன்றும் காணோமே என்று சொன்னான் பாரதி
இருந்தமிலே உன்னால் இருந்தேன் வானோ விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டான் என்று சொன்னான் பாரதி. இந்த பாவேந்தர் பாருங்க, தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தமிழன் தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அமைதியே அவனது வழியாகும். உலகத்தில் பாருங்க எத்தனை நாடுகள் மிருகங்கள்லாம் ஃபேமஸாக இருக்குது. அரபு நாட்டு குதிரைகள், அரபு நாட்டு ஒட்டகங்கள், அரேபிய நாட்டு குதிரைகள், ஆஸ்திரேலியாவில் கங்காரு, ஆப்பிரிக்காவில் பிரசண்டமான யானைகளும் சிங்கங்களும் இருக்கின்றன. ஆனால் தன்னோடு உழைக்கும் ஒரு மனித வர்க்கமாகிய ஒரு மிருக வர்க்கமாகிய மாட்டுக்கு பொங்கல் அடிக்கின்றான் தமிழன் மட்டும்தான். மாட்டு பொங்கல் தானே கொண்டாடுறான், யானை பொங்கல் நினைச்சு கொண்டாடுறானா, அல்லது ஒட்டக பொங்கல் நினைச்சு கொண்டாடுறானா? எவனும் கொண்டாடுறது இல்லைங்க. மாட்டுக்கென்றும் இந்த கதிரவனுக்கும் இயற்கைக்கும் இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா செழிக்க வேண்டும் என்று கொண்டாடக்கூடிய ஒரே பொங்கல் நம்முடைய தமிழருடைய அந்த பொங்கல் தான். அந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்களுக்கும் ஆர்சிஎன் டிவி நேயர்களுக்கும் எல்லாத்திலும் பார்த்துட்டு இருப்பாங்கள அவங்களுக்கும் நம்முடைய தமிழ்துறைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பேச்சை ஆரம்பிக்கின்றேன். நான் ஆரம்பிக்கல ஏங்க, ஏங்க நடுவர் அவர்களே சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லிடுறேன் பாருங்க, எங்கள் இந்த பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய என்னுடைய அன்பு மகள் கோமதி அம்மா அவர்கள், நம்முடைய பிரின்சிபால் கோமதி அம்மாள் அவர்களே, மற்றும் ஆசிரிய பெருந்தகைகளே, மற்றும் மாணவ செல்வங்களே, பாருங்க நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. என் நினைவெங்கே போகிறது? உங்கள் கைதட்டலை தேடி. மாணவ செல்வங்களே, நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கவில்லை, என் இதயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். என் உடம்பில் அணு அணுவாக நீங்கள் கலந்திருக்கிறீர்கள். உங்களுக்காகத்தான் நான் இருக்கின்றேன். 62 வயசாக என் வீட்டுக்கு அனுப்பாம வச்சிருக்காங்க பாருங்க. மாணவர்களுக்கு ஒரு தாத்தா இருக்கட்டும் சொல்லி வச்சிருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன், மகிழ்ச்சி காரணம் ஆண்களா தான் இருக்க முடியும். ஆண்கள் ஏன்னு கேளுங்க, போஸ்ட்லயே என்ன போட்டிருக்காங்க பாருங்க, மகிழ்ச்சி குடும்ப மகிழ்ச்சி காரணம் ஆண்களே. இதுலயே தெரியலீங்களா, ஆண் தான் நடுவர். பாருங்க நிறைய ஆண்கள் அங்க உட்கார்ந்துக்கிறோம், அங்க ஆள் பிடிச்சு வந்திருக்காங்க. இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க நாங்க சொல்லணும்ட்டாங்கன்னா நம்மளே ஆண்கள்னு பேங்க. நடுவரே பாருங்க, ஆண் தானே உட்கார முடியுது, சும்மா சொல்லக்கூடாது என்னங்க. அதனால வந்து பாருங்க, எனக்கு பிடித்த படம் ரஜினியுடைய படம் எந்திரன். தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், நம்ம நடுவர் ராமச்சந்திரன். அப்புறம் என்னப்பா, பட்டிமன்ற முடிவு தெரிஞ்சிருச்சு போங்க, நீங்க பேசுங்க. அதே மாதிரி பாருங்க எங்கள் அணி, பாருங்க ஒரு வாத்தியார் சொன்னாராமா, மணி அடித்தது முடிந்ததன் பணி. பசங்க சொன்னாங்களாமா, விட்டது சனி. எங்களுக்கு நீ நிம்மதிங்கிற மாற எங்கள் அணி பாருங்க மணிகள் மணிமணியா உட்காந்துருக்காங்க பாருங்க. எங்களுடைய சூழல் இவங்க கவிதா மேடம் இருக்காங்க, மணிமணியா ஒழிப்பாங்க அவங்க பாருங்க. ஆண்களுக்காக பேசிருக்காங்க, நன்றி உள்ளவங்க அவங்க. கணவனையும் அப்பாவையும் நினைச்சு பார்த்து நன்றியோட வந்திருக்காங்க. நேர்மையான அவங்க தான் உண்மையான அணியில பணம் சேர்க்காங்க. வந்து அருண் பாருங்க, அவங்க போய் பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். இல்ல ஆனால் எஸ்ஏபி சார், அவர் அருண் கொஞ்சம் கூச்ச சுபாவம், மணிகள் அந்த வனிதாகர பொண்ணு பாருங்க, அவங்க அப்பா கூட தன்னை விட்டுட்டு போறாரு, நன்றி இல்லாமல் அங்க போய் கொண்டிருக்கு. இவங்க அம்மா நான் பார்த்ததே கிடையாது, எப்பதான் வர்றாரு தினம. இந்த மோகன் பாருங்க, நல்லவர் தான் மோகன், அருமையானவர், எனக்கு எல்லாம் கேட்கல வெட்டுவார் எல்லாம் பண்ணுவாருங்க. ஆனா சரி குழப்பவாதியா இருப்பார், அங்க போய் கொண்டிருக்காரு. நேத்து என்ன என்கிட்ட, நாமெல்லாம் ஒரே அணியில் இருக்கலாம் அப்படின்னாரு. நீ அங்க உட்காந்துருக்கு, அது நடந்து வச்சுங்க மன்னிச்சுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷன் முடிஞ்சு இந்த கவுன்சிலர் இழுத்துட்டு இருக்கானுங்க வேற கட்சிக்காரன்லாம், எங்க அணியில இருந்து அந்த பையனை கொண்டு போய் ஒரு தொகையை பேசி அங்குடி குறைச்சிட்டாங்க. என்னங்க அநியாயம், ஒரு ஒரு மரியாதை இல்லையா, ஒரு மான ரோஷமே உங்களுக்கு எல்லாம் கிடையாதா ஐயா?
கொந்தளிச்சிராதீங்க ஒரே நிமிஷம் அவர் ஒரு தொகை பேசி வாங்கிட்டாங்க ஆமாமா நீங்க பேசுங்க நீங்க பேசுன தொகை கட்டுப்படி ஆகல அவருக்கு இந்த சுதா மேடம் பாருங்க கணவன் அப்படியே அன்பா வச்சிருக்க ரெண்டு குழந்தைகள் வேற எதையோ என்ன மறந்துட்டு எல்லாம் மறந்துட்டு ரெண்டு குழந்தைகளை கூட தாயாகி இருக்காரு பாருங்க அந்த கணவனையே நன்றி மறந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கு என்ன பழக்கம் ஏமா உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குதாமா நீங்களாம் ஏங்க ஆண்கள் உழைத்து குடும்பத்திற்கு சோறு போடுகிறோம் இந்த பெண்கள் வந்து குடும்பத்தை கூறு போடுறாளுங்க மணவரையில் உட்காந்துருப்பாளுங்க தலையை குமிச்சுக்கிட்டேன் முன்னாடியில் அப்படித்தான் இருந்தான் கிராமத்தில் நாலு கிழவிகள் சந்தனா போதுங்க கையை வச்சு இல்லை நேற்று தான் ஐயா அல்ல அப்படி போலுங்க அத்தனை குடும்பம் காலி ஒரு பைப்பு கொண்டு மக்களுக்கு பெண்கள் குடல் தூக்கிட்டு ரொம்ப தூரம் போராளுங்க பாவம் அப்படி சொல்லி ஒரு நிமிஷம் தான் அலங்காரம் பண்ணி எல்லா வீட்டு காசையும் தொலைச்சு கட்டி காஞ்சிபுரம் பட்டு அந்த பட்டு இந்த பட்டு எடுத்து கட்டி காதுக்குறி ஜிமிக்கி லோலாக்கு பாட்டு வேறு ஜிமிக்கி 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 ஜிமிக்கின்னு பாட்டு பாடிக்கிட்டு என்ன ஏங்க நம்மளுடைய தங்கச்சியெல்லாம் வரட்டுங்க அவங்களுக்கு பிடிக்காது மனைவி பிடிக்காது நம்ம அவங்க தங்கச்சி வந்தால் வேணாம்னு சொல்லுவோம் குழந்தையா வந்தா எவ்வளோ பாசமாக இருக்கிறேன் நல்லா காரில் வச்சு அணைச்சி கூட்டி போவேன் பத்திரமா ஏன்னா அவளுக்கு அடிபடக்கூடாதுல ஏதாச்சும்னா கூட நான் அப்படியே இருக்கிறேன் இப்போ எப்பொழுதும் பொறாமை குணங்களுக்கு அதிபதியாக கெட்ட எண்ணங்களோடு ஆண்களை துல்லியப்படுத்துவது குடும்பத்திலே தொல்லையில் உண்டாக்குவது இந்த பெண்கள் தான் ஆண்கள் உழைத்து பணத்தை கொடுத்து பண்டிகையில் கொண்டாடுவதற்கும் எல்லா விதங்களிலும் ஆண்கள் ஆதாரமாக இருக்கிறார்கள் என்னங்க பேன் இல்லாத பெண்கள் இல்லை ஆண் இல்லை என்றால் அவனையே இல்லை நன்றி வணக்கம் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தாலும் வருவேன் ஜாக்கிரதை என்னென்னமோ பேசி கடைசியா ஒரு தத்துவம் சொன்னார் பாருங்க பேன் இல்லாத பெண்கள் இல்லை ஆண் அவனை இல்லாத ஆண்கள் இல்லை அப்படின்னு நிறைய கொந்தளிச்சிருக்காரு எல்லாம் நாங்கள் சோறு போடுறோம் கூறு போடுறோம் அப்படின்னு ஆனால் இது எந்த காலம்னு தெரில இப்போ எத்தனை பேர் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் மறந்துட்டார் சார் வீட்டிலே மேடம் சம்பளம் அதிகம் இவர் விட அது மறந்துட்டார் அவர் அப்புறம் அவங்க ஜிமிக்கு போடுறாங்க ஃபேர் அண்ட் லவ்லி போடுறாங்க அதை போடுறாங்க இதை போடுறாங்க எல்லாம் சொன்னார் அவர் இப்போ பார்த்தா அவர் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கார் எங்கே மகிழ்ச்சியாக இருக்கார் அவர் அவர் பேசின வரைக்குமே நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு ரொம்ப சங்கடத்தில் தான் இருக்கிறாரு இன்னொன்று இந்த குழாயடி சண்டை போட்டுக்கிறாங்களாம் அங்கே ஒருத்தி ஒருத்தி அடிச்சுக்கிறா நம்ம போய் அப்போ போயிட்டு சமாதானம் பண்ண போய் நம்மளை ஜெயிலில் உள்ள வச்சிட்றாங்கன்னு நமக்கு புத்தி இருந்தால் நம்மளால் நடக்காத ஒரு காரியம் யாரோ அடிச்சுக்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு கம்முன்னு உட்காந்துருக்கணும் நம்மளால் தான் அடிக்க முடியல அடி வாங்கிறத வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கணும் நம்ம போய் யாரை விலைக்கு விட்றோன்னு தெரியல ஏன் ஜெயிலுக்கு போகிறோம் தெரியுங்களா அங்கே போய் நம்ம வீட்டுக்கார அம்மாவை நிறுத்தினா பரவாயில்ல இதான் ஜாக்குன்னு பக்கத்து வீட்டுக்காரியை பிடிச்சி எழுதுட்டுருக்காரு அப்புறம் ஜெயிலுக்கு போகாமல் என்ன பண்ணுறது அப்புறம் மனைவியின் தங்கை வந்தால் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம் இது எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க ஒரே நூலில் ஒரு தாய் வழி பிள்ளைகள் நம்ம மனைவியை பார்த்து அவன் மேலே வெறுப்பு வந்து தங்கச்சி மட்டும் நல்லா இருப்பான்னு எந்த நம்பிக்கையில் என்ன இருக்கிறீங்க நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்கள் கொஞ்சம் குடும்பத்தை கலகலப்பாக தான் வச்சுக்கிறாங்க இந்த பட்டிமன்றமே இவ்வளோ கலகலப்பாக இந்த ஆணால் இருக்கும்போது ஒரு குடும்பம் என்ன சாதாரணமா இருந்தாலும் சும்மா வாய்க்கு வந்ததும் பேசிட்டு போயிட்டாரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களை என்று அவருக்கு மறுப்பளிக்க தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் மோகன்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆர்சிஎன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாகவும் எனது சார்பாகவும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்ணுவின் ஏழாம் அவதாரமாக வீற்றிருக்கக்கூடிய எங்கள் நடுவர் அவர்களே இல்லை அது என்ன என்ன அவதாரம்னு எனக்கே தெரியாது ராம் அவதாரம் பாராட்டினா கூட நல்லபடியாக பாராட்டணும் புரிகிற மாதிரி பாராட்டணும்
राम अवतारम कौंदपाडियिन कदा नायकने ஒண்ணுங்க பருப்பு வேகல கல்லூரி முழுவதும் களை கட்டி கொண்டிருக்க கூடிய எங்கள் ராமச்சந்திரன் ஐயா அவர்களே நன்றி வணங்கி இந்த பட்டிமன்றத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்று எனது கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன் அதற்கு முன்பாக எஸ்ஏபி சார் சொன்னாரு முன்னாடி வந்து பாடனாரே தவிர ஒரு பாயிண்ட் கூட சொல்லல அவர் அவருடைய கரத்துல ஒரு சார்பா ஒரு பாயிண்ட் கூட அவர் என்ன செய்யல சொல்லவே இல்ல அது மட்டும் இல்ல சொன்னாரு இந்த ஆங்கில ஆசிரியர் கருப்பா இருக்கறேன் அதனால தான் ஒரு பொண்ணு கூட பார்க்க மாட்டேங்குதுன்னு சொன்னாரு யோசிச்சு பாருங்க அப்ப ஒரு பொண்ணு வந்தா தான் சந்தோஷத்தை அடைய முடியும் என்று அவர் வாயில இருந்தே சொல்லிட்டாரு அருமை அருமை அவரே பயத்துல உளறி இருக்கார் அது மட்டும் இல்ல மீன் பிடிக்க பெண்கள் போறாங்களான்னு கேட்டாரு இவர் கடல் பக்கம் போயிருந்தா தான தெரியும் ராமேஸ்வரத்துல போய் பாருங்க அங்கேயும் சில அருகில் இருக்கக்கூடிய துறைவிற்கு பெண்கள் மீன் பிடிச்சிட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்துகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்ட பக்கத்துல உவரி அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமம் இருக்கிறது அங்கு சென்றால் அங்கு மீன்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அளவுக்கு போய் சம்பாதித்து வந்து மீன் பிடித்து வந்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாத்துகிறார்கள் இவர் அதிகபட்ச ஈரோட்டுக்குள்ள சுத்திட்டு வந்து சும்மா பேசிக்கிருக்க கூடாது அது மட்டும் இல்ல ஈரோடே அதிகபட்சம் ஈரோடே இவர் அதிகபட்சம் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குனே தெரியாது ஈரோட்டில் அப்படிப்பட்டவர் வந்து என்ன செஞ்சுக்கிருக்காரு பேசிக்கிருக்காரு முதலாவது பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்போ உருவாகிறது என்று சொன்னால் ஒரு ஆணுக்குள் ஒரு பெண் இணையும் போது தான் குடும்பம் அப்படிங்கிற ஒன்று அமைப்பே உருவாகிறது என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார் எஸ்ஏபி சார் அவர்கள் அருமை ஒரு மெழுகுவர்த்தியை போல குடும்பத்துக்காக தன்னை எரித்துக்கொள்பவள் தான் இந்த பெண் என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார் எஸ்ஏபி சார் அவர்கள் இன்றைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நபரை பார்த்து உன் தாய்மொழி எது என்று தான் கேட்பார்கள் உன் தாய் நாடு எது என்று தான் கேட்பார்கள் எங்கேயாவது உன் தகப்பன் நாடு எங்கேயாவது கேட்டிருக்காங்களா எஸ்ஏபி சாருடைய சர்டிபிகேட் போய் பாருங்க அதுல என்ன போட்டிருக்கு நேஷனாலிட்டி ஐம் இந்தியன் தாய் நாடுங்கிறது அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது இல்ல இல்ல எல்லார் சர்டிபிகேட்லயும் அதான் போட்டிருக்கு எல்லார் சர்டிபிகேட்லயும் அதான் இருக்கு ஏன்னா அவர் ஆண்கள் ஆண்கள் ஆடிட்டு அலைகிறார்கள் அதனாலதான் அவருக்கு சொன்னேன் தெரியாம பேசி கொண்டு இருக்கிறார் அது போல தமிழ் அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது இல்லாள் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா இல்லத்தை ஆள்பவள் என்று பொருள் இல்லத்தரசி இல்லத்தின் அரசி என்று பொருள் ஆனால் எங்கேயாவது இல்லான்னு ஒரு ஆடவனை பார்த்து சொல்லியிருக்கிறார்களா இல்லான் என்று சொல்லிவிட்டால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள் ஆக பெண்கள் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் எஸ்ஏபி சார் ஒரு முறை என்று சொன்னார் நான் என்னுடைய தொழிலில் ஒன்றுமில்லாமல் போன போது என் மனைவி தான் என்னை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு இன்னைக்கு சந்தோஷமாக வச்சிருக்கார் சொன்ன அவர் இந்த பழமொழியை மறந்து இன்னைக்கு வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார் எவ்வளவு வருந்தத்தக்க விஷயம் அதாவது ஒரு ரகசியத்தை மனசுலயே வச்சுக்க தெரியுதுல்ல எல்லார்ட்டையும் சொல்லிடுறது நம்மளே திருப்பி கேட்கறாங்க பெண்கள் நாட்டின் கண்கள் அடாடா இந்த சமுதாயம் நன்றாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பெண்ணை மதிக்கக்கூடிய சமுதாயம் தான் அந்த சமுதாயம் உயர்ந்த சமுதாயமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் ரிசர்வ் பேங்கில் எவ்வளவு தங்கம் இருக்கிறதோ அதை பொறுத்தான் அந்த பொருளாதார மதிப்பு என்று சொல்வார்கள் அதை போல எந்த சமுதாயம் பெண்ணுக்கு முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கிறதோ அந்த சமுதாயம் தான் உயர்ந்த சமுதாயம் இருக்கும் என்பதை மறந்துவிட்டு போகக்கூடாது கவிமணி அவர்கள் சொன்னார் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று யாரு கவிமணி மங்கையரா இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாய் பிறப்பதற்கு தவம் செய்திருக்க வேண்டும் எதிரணியில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் போது அவங்க தவமா செஞ்சிருக்காங்க சாபம் பெற்று வந்திருக்கிறார்கள் அயோக்கியர்கள் கயவர்கள் நடுவர் அவர்களே சொல்லுங்க ஜெயில பிடிச்சு போடுங்க நடுவர் அவர்கள் இவங்க அப்பயா திருந்து வாங்கலான்னு பார்க்கலாம் ஒரு மனுஷன் அவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா மனைவியோடு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இனி அவன் புதுசா ஜெயில என்னத்தை பார்க்க போறான் போய் ஜெயில அதாவது மனைவியோடு குடும்பத்தோடு சந்தோஷமா வாழ்றாங்க அப்படி சொல்லுங்க அதை நீங்க சொல்லக்கூடாது அவங்க முகத்தை பார்த்தா தெரியலையா எவ்வளவு சந்தோஷமா கம்பீரமா உட்கார்ந்துருக்கத பார்த்தா தெரியலையா அது மட்டும் இல்ல குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடியது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் மட்டும்தான் எந்த ஒரு ஆணும் குடும்பத்துக்காக என்ன செய்ய மாட்டாங்க விட்டு கொடுத்து வாழவே மாட்டாங்க அனுசரிச்சு போகவே மாட்டாங்க அப்ப குடும்பத்துக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்ணினம்
தனது செலவுகளை குறைத்து கொண்டு குடும்பத்தை வளமாக்குவள் யார் என்று கேட்டால் அவள்தான் பெண். இப்ப நீங்க எப்படி விட்டு கொடுத்து போவீங்களா? அதனால தான் சந்தோஷமா இருக்கு நடுவரவர்களே. நீங்க விட்டு கொடுத்து போறீங்க? ஆமா நடுவரவர்களே. அதனால தான் பெண்ணினத்துக்காக வந்து பேச வந்திருக்கிறேன். அப்ப எந்த ஆணுமே செய்ய மாட்டான்றீங்க, அப்ப நம்ம என்ன கேட்ற? விதிவிலக்குகள் எல்லாம் வழிகாட்டிகளாக, நாங்கெல்லாம் விதிவிலக்கு. அப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல நடுவர் அவர்களே. சரி, விதிவிலக்கு பிரகாசமா எரியட்டும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு சிக்கலான பிரச்சனை வந்தாலும் அத்தனை சிக்கல்களையும் சமாளித்து தீர்வு தரக்கூடியவள் யார் என்று கேட்டால் பெண் தான். பொறுமைசாலி யார் என்று கேட்டால் பெண் தான். அதனாலதான் குடும்பம் எப்படி இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கணவன்மார்கள் குடித்துட்டு வந்து குடும்பத்தை கொடுமைப்படுத்தும் போது கூட பெண் என்பவள் அதை சமாளித்து குடும்பத்தை வளமாக வாழ வைக்க செய்யக்கூடியவள் யார்? பெண். அதனாலதான் குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா, சந்தோஷமா இருக்கு நடுவர் அவர்களே. கண்டிப்பா. எஸ்ஐபி சார் தன் தாயை மறந்து விட்டார். ஏன் தெரியுமா? 10 மாதம் கருவிலே சுமந்து குடும்பத்துக்காக மகிழ்ச்சியை தந்த அந்த பெண் தாயை மறந்த அவர் இப்படி இருக்கலாமா? அவர் எவ்வளவு பெரிய பச்சை துரோகி பாருங்கள். பெற்ற தாயை மறந்த துரோகியை விட்டு வைக்கலாமா? யோசித்து பாருங்க நடுவர் அவர்களே. பொதுவா ஒரு பையன் சுத்தி திரிகிறான்னு வைங்களேன், அவனை பார்த்து சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டு பையன் என்ன செஞ்சிருவான், மாறிடுவான் அப்படிம்பாங்க. ஸோ கால் கட்டு என்பது எது? ஒரு ஆடவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பெண் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நடுவர் அவர்களே. அதே கால் கட்டுன்றாங்க. அப்புறம் பையன் சுத்துறான் பாத்தீங்களா, சுத்துறவனை ஒரு இடத்துக்கு நிப்பாட்டுறது யாரு? அந்த பெண்ணால் தான் முடியும். கட்டி போட்டுறது, கட்டி போட்டுறது அன்பின் கட்டு அது. ஓ, பாசத்தின் கட்டு அது, ஆசையின் கட்டு அது, நேசத்தின் கட்டு அது நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, கம்பராமாயணத்தில் ராமனுக்காக வாழ்ந்து ராமனுடைய சந்தோஷத்துக்காக வாழ்ந்தது யார் நடுவர் அவர்களே? சீதை பிராட்டி தான். சீதை பிராட்டி ஏன் தீயில் இறங்கினால் தெரியுமா? ராம இறங்க சொல்லிட்டான். அங்கே தான் இருக்கிற கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா. ராமன் உத்தமன் என்பதை, தன் ராமன் தன்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு உண்மையான என்பதை நிலைநாட்டுவதற்காக தான் இறங்கினால் நடுவர் அவர்களே. அதனால தான் இன்றைக்கும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக பேசப்படக்கூடிய குடும்பமாக இருக்கிறது நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, ராமன்லாம் இறங்கவே மாட்டேங்கிறானே. அவன்லாம் அயோக்கிய நடுவர் அவர்களே. அவன் அயோக்கியன் இருக்கிறனால அப்படி இருக்கிறான் நடுவர் அவர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, கோவலன் சிலப்பதிகாரத்தில் அவன் எவ்வளவோ தவறு செய்தாலும் தன் மனைவி கண்ணகியிடம் வந்து வாமா போகலாம் என்று சொன்ன போது எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே புறப்பட்டு சென்றா பாருங்க. எதற்காக? கோவலனின் மகிழ்ச்சிக்காக, குடும்பத்தின் மானத்திற்காக. அங்கு நிற்கிறது குடும்பத்தின் மானத்தை காப்பதும் மகிழ்ச்சியை கொடுப்பதும் பெண்ணினம் என்பது அடையாளம் அல்லவா? அது மட்டுமல்ல, அதே சிலப்பதிகாரத்தில் தேவந்தி கதையை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அவன் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டான். அவனுக்காக காத்திருந்து ஏக்கத்தோடு இருந்தால் யார்? பெண். அப்படிப்பட்ட பெண் தான் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம். சங்க இலக்கியங்களை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் தலைவன் பிரிஞ்சு போயிருவான் பொருள் தேட. அந்த தலைவனுக்காக, தலைவனின் மகிழ்ச்சிக்காக ஏக்கத்தோடு காத்திருக்கிறது பெண்ணினம் தான் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, மணிமேகலையில் மணிமேகலை அமுதசுரபி என்ற ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு சிறை கோட்டத்தை எல்லாம் அறக்கோட்டமாக ஆக்க நினைத்தால் பாருங்க, மற்றவருடைய சந்தோஷத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தால் பாருங்க, அங்குதான் பெண் இருக்கிறார்கள். அதுபோல் எஸ்ஏபி சார் சொன்னார் மார்கழி மாதம் என்று. இந்த மாறுமலி மாதத்தில் மிக சிறப்பாக பேசக்கூடியது ஆண்டாளை குறித்து. அந்த ஆண்டாளே, ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையைத்தான் இறைவன் விரும்பினார் என்று சொல்லி வரலாறுல நம்ம படிச்சிருக்கோம் புராணங்களில். அப்போ அந்த அளவிற்கு பெண் இடத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஆணவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருந்திருக்கு. எல்லாவற்றிற்கும் மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நடுவர் அவர்களே. சிவபெருமானே தன் தலையில் கங்காதேவி ஏன் வச்சிருக்கான் தெரியுமா? சொல்லு. கங்காதேவி தன்னோடு இருந்தால்தான் தனக்கு மகிழ்ச்சி என்பதை காட்டுவதன் அடையாளம் நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லை, அர்த்தநாதீஸ்வரர் கோலம் என்று ஒரு கோலம் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுங்க? பெண் தனக்குள் இருக்கும்போது தான் மகிழ்ச்சி என்பதை காட்டுவது நடுவர் அவர்களே. ஆக ஒரு குடும்பமும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் இருந்தால்தான், ஒரு பெண்ணால் மட்டுமே குடும்பத்தை மகிழ்ச்சியாக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டு நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினால் பெண் சமுதாயம் அனைத்து உங்களை மதிக்கும். கல்லூரியிலிருந்து கவுந்தப்பாடி வரைக்கும் கட் அவுட் வைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு நல்ல தீர்ப்பை வழங்குங்கள் என்று கூறி நன்றி பெற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினால் பெண் சமுதாயம் மதிக்கும். ஏன் ஆண் சமுதாயம் மதிச்சா வேணான்றோமா? மிதிக்கும். பரவாயில்ல, மோகன்ராஜ் அவர்கள்
எஸ் ஏ பழனிசாமி சார் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு. எடுத்தோடனே ஒரு செய்தி சொன்னார் பாருங்க, ரொம்ப அழகாக நயமாக சொன்னார். ஒரு ஆணோடு பெண் இணைகின்ற பொழுது தான் அதற்கு பெயர் குடும்பம். ஆண்கள் தான் மகிழ்ச்சி, ஆண்கள் தான் மகிழ்ச்சின்னு மொட்டையாக பேசிட்டே போனீங்கன்னா, ஆண்கள் மட்டுமே தனித்திருப்பது ஒருபோதும் குடும்பம் அல்ல. ஆணோடு பெண் இணைவது தான் குடும்பம். அப்போ பெண் இருக்கும்போது தான் அந்த குடும்பத்துக்கு மதிப்பு, அதுலேயே தெரியுது பெண் எவ்வளோ முக்கியம்னு. அதை விட்டுட்டு நீங்கள் பெண்களை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார். திடீர்னு இல்லால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லால் இல்லத்தை ஆள்பவள். எங்கேயாவது ஆண் மகனுக்கு இல்லால் அப்படின்னு பேர் வச்சுருக்கோமா அப்படின்னு அவர் கேட்டவொடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கலைச்செல்வி அப்படின்னு ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுருக்கோம், எங்கேயாவது கலைச்செல்வின்னு ஒரு பையனுக்கு பேர் வச்சுருக்குமா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. அதுவே இல்லால், இல்லால் என்று ஆண் மகனுக்கு எதுக்கு வைக்கணும் அப்படின்னு தெரியல. அப்புறம் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல தவம் செய்திருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? தவங்கிறது நீண்ட காலம் செய்கிறது. தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி தவம் பண்ணி பெண்ணாக பிறக்கணும், எதுவுமே பண்ண வேண்டாம் பையனாக பிறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரான்னு தெரியல. மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே போட்டு போகிறாரு. கண்ணகியை சொல்கிறாரு, தேவந்தியை சொல்கிறாரு, நலாயினியை சொல்கிறாரு, கடைசி வரைக்கும் அவங்க வீட்டு குடும்பத்தில் இருக்கிற அம்மாவை சொல்லவே மாட்டேங்கிறார். குடும்ப மகிழ்ச்சின்னு வரும்போது இப்போ எங்கள் வீட்டில் இப்படி இருந்தோம், என் மனைவி இப்படி இருந்தா, என் அம்மா இப்படி இருந்தால் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், கண்ணகி நலதமேந்தி தேவந்தின்னு அங்கெல்லாம் பட்டியல் போட்டுகிட்டே போகிறாரு. இருந்தாலும் பெண்கள் தான் மகிழ்ச்சி காரணம், நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அப்படின்றது அவருடைய முடிவாக இருந்தது. அவருக்கு பதில் அளிப்பதற்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களே என்று பேசுவதற்கு பேராசிரியை திருமதி டி கவிதா அவர்கள், கணினி பயன்பாட்டியல் துறை, நல்ல பேச்சாளர், நயமான பேச்சாளர். அதே சமயம் இப்போ எஸ் ஏ பழனிசாமி சார் அவர்கள் சொன்னதான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு பெண்ணாக இருந்து ஆண் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு உறுதுணையாக இருக்கிறான் அப்படின்றத பேசுவதை கேட்பது என்பது ரொம்ப நயமானது. அந்த பேச்சை எதிர்பார்த்து பேராசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆர்சியன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நந்தா மற்றும் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களது பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் முதல் வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னோடய கருத்துக்களை சொல்கிறேன். அவர் சொன்னார், ஆண்கள் பெண்கள் தான் விட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்கன்னாரு. இதையே பெண்கள் ட்விஸ்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் தாரோம், நாங்கள் தான் விட்டு கொடுக்குறோம், அதை வந்து தாரோன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தாரோம் அப்படின்றத பார்த்தோன்னா, நாங்கள் பணத்தை தாரோம், பொருளை தாரோம், நகனட்டை தாரோம், நீங்கள் கேட்குற காரை தாரோம், எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாங்க, நாங்க தாரம்னா இதுதான். ஆமாங்க, அதை தாரம் இதை தாரம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர்களே, நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். சொல்லுங்க. இப்ப நாட்டுல வறட்சி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தருவாங்க? நீ வாரணா தருவாங்க. ஒரு வெள்ளம் புயல் வருது, சுனாமியில மக்கள் அடிச்சுட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன தருவாங்க? நிவாரணம் தருவாங்க. அந்த மாதிரி தாங்க ஐயா, கல்யாணம்ன்றது ஒரு பேரிடர் போடு. அதனால தான் பொண்ணை பெத்த அப்பா எல்லாத்தையும் தராரு, ஆனா இந்த அம்மா மட்டும் சந்தோஷத்தையே கொடுக்காது. அடுத்து வரதட்சணை இல்ல, நிவாரணம். அது நிவாரணம் ஓடு. அப்புறம் கால் கட்டுன்றத ஒன்று சொன்னாரியா, ஆக்சுவலா அந்த கால் கட்டுன்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஆண்மகன் ஒரு மஞ்சள் கயிறை எடுத்து தங்கையில கட்டிட்டானா அது காப்பு. அதே பாருங்க, அந்த பிள்ளைங்க கழுத்துல கட்டிட்டானா அதுதான் ஏன் அவனுக்கு ஆப்பு. சும்மா பெண்கள் பெண்கள்னு போடாதீங்க. சோ நல்ல கேளுங்கயா, பக்கத்திலேயே வந்திருக்காங்க, நறுக்குன மண்டையிலேயே கொட்டுங்க. அடுத்துங்கய்யா, நான் இன்னும் என் விஷயத்துக்குள்ளே வரல, இன்னும் அவருக்கே பதில் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ரெண்டு கேள்வி இருக்கு. அவரு சொன்னாரு, கோவலன் சொன்னையும் மனைவி வந்து எந்த பதிலுமே கேட்காம உடனே ஓகே சொல்லிட்டு எந்த சொல்லிட்டாங்களாம். இப்போ ஃபோன் போட சொல்லுங்கய்யா அவரோட ஒய்ஃபுக்கு, உங்க அனுமதியோட உங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் போட சொல்லுங்க. அப்பவே ஸ்பீக்கரையும் ஆன் பண்ண சொல்லுங்க. இல்லை இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை. அவர் ரெண்டு நாளாக அப்படி ஆன் பண்ணாருண்ணா சார். இல்லை இல்லை, அவர் ரெண்டு நாளாக கூப்பிட்டுட்டு இருக்காரு பட்டிமன்றத்தில், நான் பேசுகிறேன்னு. அந்த அம்மா உனக்கு வேறு வேலையே இல்லை போயான்றது. பட்டிமன்றத்துக்கு போனால் அந்த வேலையை பார்க்கணும், சனியை இடையில ஃபோன் பண்ணி நான் சீரியல் பார்க்குறத டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிம்பாங்கய்யா. ம், ஓகே.
ஐயா இந்த பெண்கள் வந்து பேராசை பிடிச்சவங்கன்றதுக்கு எப்படின்றதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் ஐயா. நம்ம எதிரணியில் உக்காந்துட்டு இருக்கேன் நல்லா பவர் மாதிரி வெள்ள வெள்ளையேன்னு ஒரு புள்ள, செல்வி வனிதா. அந்த புள்ள என்ன பண்ணுது சார், போன வாரம் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி பார்க்குது, கணவர்கள் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது கணவர்கள் விற்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலை படிக்குதுயா? படிச்சோன்னே அந்த பிள்ளைக்கு கையால் நிற்க முடியல. அட்டாடா இன்னைக்கு போய் அந்த கடையில் போய் எப்படிப்பட்ட கணவனை பிடிச்சி வந்து எங்கள் அப்பா முன்னாடி நான் காமிக்க போகிறேன் பாரு, அப்பாவோட கவலையெல்லாம் தீர்க்க போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடுது சார். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனோன்னையும் முன்னாடி ஒரு அதே மாதிரி கணவர்கள் விற்கப்படும் அவங்க வாங்க போனாங்க இல்லைங்களா? ஆமாயா, மனைவிகள் விற்கப்படும் எங்காவது வாங்குற கடை இருந்தா சொல்லுங்க, ஏதோ பாதி விலைக்காவது தள்ளி விட்டுருவோம். ஐயா இருங்க, என்ன கேட்கலாம், அந்த புள்ள பண்ண அட்டகாசத்தெல்லாம் பாருங்க. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு போறாங்க ஐயா. போனோன்னையும் அங்க ஒரு அறிவிப்பு பலகையில பாத்தீங்கன்னா அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு ஆறு தளம் இருக்கு. முதல் தளத்தில் எழுதி நோட்டீஸ் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கணவர்களை வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தளத்துக்கு அடுத்தடுத்த தளத்துக்கு போயிட்டு கீழே இருக்கக்கூடிய தளத்தில் நீங்கள் எந்த பொருள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஐயா. இவங்க படிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி முதல் தளத்தை பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு, சொல்லுங்க. முதல் தளத்தை பார்த்தோன்னையும் இங்கு அழகான கணவர்கள் விற்கப்படும் அப்படின்னு இந்த அம்மா அப்படியே தன்னை பார்க்குது. நானே எவ்வளோ பியூட்டி, எனக்கு அழகான ஒரு கணவன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை அப்படியே பார்க்குது. ஆஹா, எவ்வளோ அற்புதமாக இருக்காங்க, அழகுக்கு அழகு சேர்க்குற மாதிரி இருக்காங்களே, இந்த தளத்திலேயே இப்படி இருக்குதுன்னா ரெண்டாவது தளத்தில் எப்படி இருக்கும், போய் பார்த்துருவோம் அப்படின்ட்டு போகிறாங்க ஐயா. ரெண்டாவது தளத்துக்கு போய் பார்த்தோன்னையும் இங்கு அழகான அறிவான கணவர்கள் விற்கப்படும் போட்டிருக்கு. அடடா பரவாயில்ல, நல்ல வேலை ரெண்டாவது தளத்துக்கு வந்ததுனால அழகோட சேர்த்து நமக்கு அறிவான கணவனும் கிடைக்க போகிறாங்க. அப்போ மூணாவது தளத்தில் என்ன இருக்குன்னு பார்த்துற வேண்டியதுதான் அப்படின்னு மூணாவது தளத்துக்கு போகிறாங்க. இங்கு அழகான அறிவான குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கணவர்கள் கிடைப்பார்கள்னு போட்டிருக்கு. இது நமக்கு ஆர்வம் தாங்க முடியல, இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துற வேண்டியதுதான் அப்படின்ட்டு தட்டப்புடன் உட்டா ஸ்டெப்ஸில் உளுந்து மண்டை கண்டையை உடச்சிக்கும். அடுத்த தளத்துக்கு போகிறாங்க. போனால் அங்கே அழகான அறிவான குழந்தைகளை பார்த்துக்கக்கூடிய நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய கணவர்கள் கிடைப்பாங்கன்னு. ஓகே, இன்னொன்று லாஸ்ட்டையும் பார்த்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்கய்யா. அதுக்கு மேலே ஒரு எதிர்பார்ப்பு, ஆசைக்கு அளவே இல்லையா. பெருச்சாளி சும்மா இருக்குமையா, பெருச்சாளி வெள்ளையா இருக்குமா, நம்ம வெளிச்சாளி வெள்ளையா இருக்கியா. சரி சரி, கடைசி தளத்துக்கு வந்துட்டாங்க. வீட்டு வேலையும் செய்யக்கூடிய கணவர் கிடைப்பாருன்னு போட்டிருக்கு. அதுதான் இல்ல, அதுதான் எல்லாரும் செய்யறாங்களே இல்லையா. இருந்தாலும் அது இருக்கு, இது அதுதான் ஓகே. இப்போ இந்த தளத்திலயே வீட்டு வேலைனா இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தானே, அடுத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி முட்டி மோதி மேலே போகிறாங்க. போய் கடைசி தளத்தை போனோன்னையும் டபார்னு கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு. அங்கே பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை. என்னங்க டபார்னு திறக்கும், இது க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆ, ஏன் லிஃப்ட்டுக்குள்ளார அந்த ரூம்குள்ளார போனோன்னா க்ளோஸ் ஆகிடும் இல்லைங்க. அங்கே பார்த்தனையும் எதுவுமே இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் பேஸ் பண்ணியிருக்காங்க. பேராசை பிடிச்ச பெண்ணே, வெள்ள பெரிச்சாலியே, உனக்கு கடவுளே கணவனா வந்தா கூட உன்னை திருப்திப்படுத்தவே முடியாது, அதான் அந்த ஓரத்துல ஒரு ஓட்டாண்டி ஒரு சின்ன சந்து இருக்கு, அது வழியே குச்சி ஓடியே போயிடு அப்படின்னு சொல்லிருப்பியா. எந்த இடத்துல திருப்தி அடையல. ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு குழந்தைங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்கய்யா. அந்த கோயில் தரிசனம் பார்க்கறதுக்காக அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஒரு தன்னோட குழந்தைய வந்து இக்கில் இடுக்கி வச்சிருக்காங்க. அந்த இடுக்கு மூலியமா தான் அந்த தெய்வத்தை காமிக்கிறாங்க. ஆனா நம்ம தகப்பன் இருக்காரே, தோல் மேல தூக்கி வச்சிருக்காரு. மகனே, நான் பார்க்காத உயரத்தை, என்னால் பார்க்க இயலாத உயரத்தை நீ பார் மகனே என்று தோளில் தூக்கி காண்பிப்பதான் தகப்பன், அவன் தான் ஆண் மகன். இப்ப சொல்லுங்க ஐயா, உங்க நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க உங்க குழந்தைங்களை எப்படி இருப்பீங்க, உங்களுக்குள்ளார அடக்கி ஆளணும்னு நினைப்பீங்களா, இல்ல நான் பார்க்காத உயரத்தை என் குழந்தைங்க தொடணும்னு நினைப்பீங்களா? இல்ல, நல்ல ஒரு தகப்பன் உயரத்தை தான் நினைப்பான். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? உன் மனைவி பத்தினியாக இருந்தால் அந்த மலையை நீ தூக்கிடுவ அப்படிங்கிற மாதிரியே இருக்குது.
நல்ல தகப்பனா இருந்தா தோல்ல தூக்கி வைப்பான்னு நீங்க என்ன பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் நான் வந்து என்ன பண்ணுறீங்களா நன்றிங்க ஐயா நீங்க அத தான் செய்வீங்கன்னு தெரியும் என் மனைவியையும் சேர்த்து தூக்கி வச்சிருப்பேன் அதுதாங்க ஐயா ஆன் அங்கதாங்க ஐயா விட்டு குடுக்குறாங்க அவர் கேட்டார் இல்லீங்களா எங்க விட்டு குடுக்குறாங்கன்னு இப்போ நடுவர் அவர்களே விட்டு கொடுத்துட்டார் குடும்பத்தையும் சரி குழந்தைகளையும் சரி எல்லாத்தையுமே தாரோம் நாங்க எல்லாத்தையும் தாரோம் அதை தாரோம் இதை தாரோம் நடுவர் விட்டு கொடுத்துட்டார் மூச்சை விட்டு கொடுத்துட்டார் உயிரை விட்டு கொடுத்துட்டார் அப்படி எதுவும் சொல்லிட மாட்டீங்களே இல்லையா சரி ஐயா பேசுறாங்களா நான் இன்னும் முடிக்கலையா நான் முடிச்சிட்டேன் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களே ஆண்களே என்று ஆணித்தனமாக கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எந்த ஒரு பட்டிமன்றத்திலையும் கேட்காத செய்திகள் நந்தாவின் பட்டிமன்றத்தில் என்னைக்கும் கிடைக்கும் நம்ம இவ்வளோ காலமாக வரதட்சணைன்னு நம்ம நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த சுனாமி போன்ற பேரழிவுக்கு தரக்கூடிய நிவாரண நிதியை போல அந்த ஆண்மகனுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க பெண் வீட்டில் அப்படின்னு ஒரு பெண்ணே சொல்லியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லை மஞ்சள் கயிறு கழுத்தில் கட்டப்படும் போது எப்படி இருக்குது கையில் கட்டும் போது எப்படி இருக்குது ஆக குடும்ப மகிழ்ச்சிக்கு அந்த ஆண் எப்படிலாம் இருக்கிறான் அது வால்வோ பஸ்ஸோ மாட்டு வண்டியோ அங்கே ஆக்சலாக இருக்கிறான் இங்கே அச்சானியாக இருக்கிறான் ஆக வாழ்க்கை சீரான பயணத்தில் போகணும்னா அந்த வண்டிக்கான அச்சாணியாக இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவன் மகிழ்ச்சியாக நிரப்பி வச்சிருக்கக்கூடியவன் வந்து ஆண்கள் தான் தந்தையாக சகோதரனாக தோழனாக கணவனாக அவனுடைய பரிமாணத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அழகான வேண்டுதலோடு முடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட பேராசிரியர் கவிதா அவர்களுக்கு பதில் அளிப்பதற்கு என்றைக்கும் நம்ம பல முறை சொன்ன விஷயந்தான் ஒரு பெண்ணோட வாயை நிறுத்தணும் அப்படின்னா அது இன்னொரு பெண்ணால் தான் முடியும் அந்த அடிப்படையில் பேராசிரியை திருமதி ஜே சுதா அவர்கள் கணிதவியல் துறை அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் தாய்க்கு முதல் வணக்கம் இப்படி அடித்தா வந்துடணும் தமிழுக்கு என் முதல் வணக்கம் தாயாம் தமிழவளை வணங்கி நந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் ஆர்சிஎன் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொஞ்சம் உதறது கொஞ்சம் பேச்சு வராது எனக்கு வேற சின்ன வயசுலேயே நான் கொஞ்சம் திக்குவாயி அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் பேசுறதுக்கு நம்ம மோகன்ராஜ் சார் பற்றி பேசும்போது எதிரணி தலைவர் நீங்கள் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களே அது என்ன எதிரணி அது அவரோட மனசாட்சியா நான் பேசினேன் அப்ப நீங்க செலக்ட் பண்ண நடுவரே தப்புங்க ஒரு மனிதன் பேசும்போது அந்த பேச்ச புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப அவங்களாகவே புரிஞ்சு பாவிச்சு பேசுறது அதுக்கு பேரு நீங்க அப்பப்ப எங்க செயலி பாவிக்கணும் ஐயா ஏன்னா உங்க பேர்லயே தப்பு இருக்குது என்ன நம்ம சுதா மேடம் பேசுங்க பேர்லயே தப்பு இருக்குது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆளாளப்பட்ட சீதையே தீ குளிக்க வச்சாலு அப்புறம் நீங்க எப்படி எங்களுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வழங்குவீங்கன்னு தெரியல பாப்போம் கடைசியா சீதாக்கு அன்னைக்கு நடந்த அக்னி பிரவேசம் நாளைக்கு உங்க வீட்டுல உங்களுக்கு நடக்குமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்ப்போம் அடுத்தது நம்ம எஸ்ஏபி ஐயா என்ன மேடினா எந்திரிச்சு அங்க ஒரு நாலு தடவை கும்பிட்டாரு இங்க வந்து ஒரு நாலு தடவை கும்பிட்டாரு இப்பதான் கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்ததுன்னு நினைக்கிற கும்பிட்டு பழகிருச்சு ஊடெல்லாம் போய் ஓட்டு கேட்டு அடுத்தது ரெண்டாவது விஷயம் டாபிக்கே அவர் பேசல ஏதாவது டாபிக் பேசினாரா எந்த எங்க சந்தோஷம் இருந்தது அடுத்தது இவர் சொன்னாரு பூரா திருவாசகனாரு மார்கழினாரு என்னன்னா போன வாரம் ஐயா வந்து மார்கழி கோயில்ல வந்து பிரசங்கத்துக்கு போயிருந்தாரு அதே நினப்போட இங்க வந்துட்டாரு இந்த டாபிக் மறந்துட்டாரு அந்த டாபிக்கே பேசிட்டு இருந்துட்டாரு அதுலயே டைம் முடிஞ்சிருச்சு நம்ம ஐயா அவர்களுக்கு இந்த கள்ளிப்பால் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா கள்ளிப்பால் ஏன்னா போன தலைமுறையில தெரியும் இந்த தலைமுறைக்கு கள்ளிப்பாலை பத்தி தெரிஞ்சிருக்க அவசியம் இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மாட்டுப்பால் ஆட்டுப்பால் எருமப்பால் அமலாப்பால் கள்ளிப்பால் தெரியல தெரிஞ்சிருந்தா எஸ்ஏபி அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா நான் புலம்பி இருக்க மாட்டாரு எந்த ஆண் பிள்ளைக்கு கள்ளிப்பால் கொடுத்தாங்க அதுதான் சொல்றேங்க கள்ளிப்பால் கொடுத்துருந்தா நீங்க இங்க இருக்க மாட்டீங்க இல்ல எங்க தலைமுறையில கள்ளிப்பால் இல்லைங்க ஐயா அடுத்தது வந்து நம்ம பெண்ணின துரோகி
என்னமோ பேசுனாங்க கடைசி வரைக்கும் பெல் அடிச்சுட்டே இருக்கிறாங்க இன்னும் என் பாயிண்ட்டுக்கு வரல இன்னும் பதில் சொல்லலை இன்னும் என் பாயிண்ட்டுக்கு வரலன்னு தான் கடைசியில் வரைக்கும் சொன்னாங்க கடைசியில் என்னமோ சொல்லாங்க நசில கடைசி ஒரு ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு என்ன நினச்சிட்டேன்னா நகைச்சுவையை விட்டுருங்க நம்ம டாபிக் வருவோம்னு சொல்லும்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா மேலே உண்மை சொல்ல போகிறாங்க இவ்வளோ நேரம் மனசாட்சியை விட்டுட்டு நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன் இப்போ மனசாட்சி பேசிருச்சு நினைக்கிறேன் அது நீங்கள் மட்டும் நினைக்கல எல்லாருமே அப்படிதான் நினச்சி அதான் உண்மை பேசிருச்சுங்க இந்த பட்டிமன்றத்துக்கு தான் வந்து நான் என்ன நினச்சேன் கவிதைக்கு தான் பொய் அழகுன்னு நினச்சேன் ஆனால் பட்டிமன்றத்துக்கும் பொய் அழகுங்கிறத கவிதா மேடம் வந்து அதே மாதிரி கணவர்கள் விற்கப்படுமா எங்கேங்க சொல்லுங்க நான் போய் வித்துட்டு வரேன் ஃபர்ஸ்ட் எங்கே வரேன் வாங்க போனாங்க விற்கப்படும் தான் போட்டிருந்தாங்க கடை அப்படி தானே போடுவாங்க கணவர்கள் விற்கப்படும் இப்போ நீங்கள் கொஞ்சம் அதுக்கு கேட்டீங்களே மனைவி எங்கே விற்கிறாங்கன்னு நான் அப்படி ஏதாவது கடை இருந்தால் கேட்டேன் அதுதான் கேட்குறேன் கணவர்கள் விற்கப்படும் கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அட்ரஸ் கொடுங்க கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்த்து வரல அடுத்தது வந்து இந்த ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம ஊரில் டாஸ்மார்க் அதிகமாக பியூட்டி பார்லர் அதிகமாங்க பியூட்டி பார்லர் நாய் இல்லை இதுக்கு நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் பேசுங்க பியூட்டி பார்லர் போயிட்டு நம்ம நீங்கள் ஒரு மேக்கப் போட்டு வரீங்கல்ல அது அவனால் முடியல அதனால டாஸ்மார்க் போயிடுறான் இந்த கருமத்தை பார்க்குறேன் நடுவர் அவர்களே நான் தெரியாமல் கேட்குறேன் குடிக்கிறதுனால யாருக்கு இன்பம் குடிக்கிறதுனாலும் இல்ல மனசாட்சியில கை வச்சு பேசுங்க யுவரானர் நீங்க எத்தனை நாளைக்கு உங்க குழந்தைய பாத்திருக்கீங்க இவர் சொல்றாரு இவர் வயசு என்னங்க 62 வயசுங்க ரிட்டையர்ட் 6 வயசுல சொல்றாரு குழந்தையாவ கூட்டிட்டு வந்தா தான் இவருக்கு சந்தோஷமாமா இதுல வந்து அடுத்தது நயவஞ்சிகள் துரோகிகள் எக்ஸட்ரா எக்ஸாம் பொண்களுக்கு போறாரு ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு 68 வயசு ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இல்ல அதெல்லாம் ஆயாச்சு ரைட் 68 வயசு 20 வயசுல எதிர்பார்த்தா தப்பு தெரியாம கேக்குறேன் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ள போகும்போது என்ன எதிர்பார்ப்போட போவீங்க சாப்பாடு அது ஆறாக்கு அம்மா தானே வீட்டில் அம்மா இருக்குதா இருந்தாலும் உள்ள போவீங்க அம்மா சோறு ரெடியா அப்படின்னு தானே போறீங்க அப்பா சோறு ரெடியா அப்படின்னு நான் போறீங்க போனே என் புள்ள பசியோட வருவானேன்னு சோறு ஆக்கி வைக்கிறது உங்கள் அப்பாவா உங்கள் அம்மாவா இதில் வாய்க்கு வக்கணையா இதில் என்னென்னா ஒரு விஷயம் இருக்குதுங்க நம்ம போன எலெக்ஷன் நடக்கும்போது நான் கேட்டேன் ஏம்மா நம்ம ஏரியாவில் வந்து ஓட்டை நிர்மாணிக்கிறது யார் அப்படின்னா ஒரு சில சமூகத்தினர் அப்படின்னு சொன்னாங்க அதாவது மெஜாரிட்டி பீப்புள் அவங்க போடுற ஓட்டு தான் முக்கியம் அதனால அவங்க காலில் தான் உழுவோடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம ஓட்டெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு போது என்னென்னா மெஜாரிட்டி பீப்புள் பேசுறது தான் எடுபடும் மெஜாரிட்டி பீப்புள் பேசுறது தான் எடுபடுங்க இவர் வேற சொல்லிட்டாரு இங்கே 3 பொம்பளைங்க தான் உட்காந்துருக்காங்க மீதி பூரா ஆம்பளை மெஜாரிட்டி பேசுறது தானே எடுபடு உண்மை எப்போங்க நடக்கு அடுத்தது வந்து இல்லை ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு பொண்ணு பிறக்குதுன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க பொண்ணு பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க இவரான ஓ அப்படி மகாலட்சுமி ஒரு குடும்பத்துக்கு நிறைவை கொடுக்கறது பெண்கள் மட்டுமே மகாலட்சுமி பிறந்தாதான் குடும்ப வளப்பு இல்ல அதெல்லாம் முழுசா உண்மை நம்பிடாதீங்க இப்ப வீட்டுக்கு ஏன்னா எனக்கு 2 பையன் இருக்குது இருங்க வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி வந்த போது எங்க அம்மா கூட தான் சொன்னுச்சு மகாலட்சுமியே வந்துட்டான்னுச்சு அதெல்லாம் நடக்கு அது போய் கேட்டேன்
போன மேக்ஸ் எடுத்தது போக பாடம் நடத்தினேன். சரி, பொதுவாக வாழ்க்கையை பேசலாம். ஒரு பையன்ட்ட போய் கேட்டேன், நாங்களும் கேட்டிருக்கிறோம் பொண்ணுங்கள்ட்ட, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கே இப்படினா அவன் கார் வச்சிருக்கணும், பைக்கு வச்சிருக்கணும். இல்ல, நாங்க எதிர்பார்ப்பு மட்டும்தான் அப்படி அமையது பூரா உங்களை மாதிரி தான். வேற வேற இப்ப இப்ப இவன் எல்லாம் இப்ப நம்ம பசங்க எல்லாம் இப்ப கவர்மெண்ட் ஜாபோட கட்டிட்டு போயிட்டானுங்க. பாதி வேலையில் இன்னைக்கு 30%, 33%, 70% நாங்க தானே இருக்கிறோம். பெண்கள் கல்வி கற்றால் தலைமுறைக்கே அது சென்றடையும், ஆண்கள் கல்வி கற்றால் அவனோடவே போயிடும். அவனுக்கே போகிறது இல்லம்மா, அவனுக்கே போறது இல்ல. கரெக்ட் தான். அதாவது எந்த இடத்துலயும் ஆண்கள் மகிழ்ச்சியா இருக்கவே கூடாது. காலையில் அப்படி தாங்க உயிரானர் நம்ம வீட்டுக்கார்ட்ட போயிட்டு இப்படி ஒரு பட்டிமன்ற ஆர்சி டிவியில் வரப்போதுங்க பொங்கலில் நான் பேச போகிறேங்க. என்னங்க தலைப்பு அப்படின்னா, குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் உடனே, நீ பெண்கள் தான் பேசுவியே அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களை கட்டினா வேற என்னத்தை பேசுறது, உங்களை கட்டினா வேற என்னத்தை பேசுறது, பெண்கள் தானே பேசி ஆகணும். அப்படித்தான் இருக்கிறாங்க உயிரானர். 99% ஆண்கள், ஏன்னா பெண்கள் இளவரசியாக வளர்க்கப்படுகிறார்கள். தகப்பன் வீட்டில் பெண்கள் இளவரசியாக நடத்தப்படுகிறார்கள். ஆனா உங்க வீட்ல என்னமா நடத்துறாங்க, மகாராணி இவரு வேற மகாராணிக்கிறாரு. இவர் என்ன காமெடினா, ஊர்ல துணி துவைக்கிறாரு, சோத்தாக்கி வைக்கிறாரு, வேலைக்கு போனாலும். குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்று தீர்ப்பு வழங்குமாறு, நாளைக்கு அக்னி பிரவேசத்தின் ஞாபகம் வைத்துக் கொண்டு தீர்ப்பு வழங்குமாறு உரைக்கு நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அழகா சொன்னாங்க பாருங்க. பள்ளி முடிந்து எல்லா பிள்ளைகளும் அம்மாவை தேடி போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கு. அப்போ அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக, நிறைவாக, அந்யோன்யமாக யார் வச்சுருக்காங்கன்னா அம்மா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். அம்மாவை தேடி போகக்கூடிய குழந்தைகளாக தான் நிறைய நம்ம பார்க்க முடியுது அப்படின்லாம் சொன்னாங்க. சிறப்பாக தான் இருந்தது. அப்புறம் எதிரணியர்லாம் வந்து, அவங்களுடைய எதிரணியினர்லாம் வந்து பொய் பொய்யா பேசுகிறாங்க, பொய் பொய்யா பேசுகிறாங்க. இவங்க வீட்டுக்காரருக்கு சாப்பாட்டில் உப்பு போட்டாங்களாம், அவர் ஒன்றும் சரியில்லைன்னாராம். உடனே இவங்க மாமா மாமா, அவ உண்மைதான், அவங்க அப்படி கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரருமே இப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். அவர் ஃபோனில் பேசும்போது பேபி பேபின்னாரு. என்னடா மனைவி மேலே இவ்வளோ மரியாதை, இவ்வளோ அன்பானா, பேய் பிசாசுங்கிறத சுருக்கி பேபி 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 அப்படின்னு அவரு பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த மாமாவுக்கு என்ன அர்த்தம்னு நீ அவங்கள கேட்டால் தான் தெரியும். பேபிக்கு என்ன அர்த்தம்னு நமக்கு விளங்கிருச்சு, மாமாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் தான் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, எந்த அளவுக்கு பெண் குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறா, அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணமாக இருக்கான்றத ரொம்ப அழகாக பேசி போயிருக்காரு. எம்மை இம்மேடையில் ஏற்றி அலங்கரித்த எம் பெற்றோருக்கும், என் குருக்களுக்கும், தெய்வங்களுக்கும், என்னை ஏளனமாக நினைத்த என் நண்பர்களுக்கும், என்றும் உதவியாக இருக்கும் என் சக தோழர்களுக்கும், என் முதுகெலும்பாக இருக்கும் என் மாணவ கண்மணிகளுக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும் மகரிஷி அவர்கள், அவர் ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சன், அவரை பார்க்குற ரொம்ப பெரிய விஷயம். அவர் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறாரு, அங்கே ஒரு பேர் ஒரு கப்பிள்ஸை பார்க்குறாரு, மேரேஜ் ஆனவங்க தான். அவங்கள பார்த்து மகரிஷி வாழ்த்துறாரு, இன்று போல் என்றும் வாழ்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா கேட்குறாங்க, அது என்ன இன்று போல் என்றும் வாழ்கன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. மகரிஷி சொன்னாரு, விட்டு கொடுத்து வாழுங்கள் என்று நான் வந்து எதிர்மறையாக சொல்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மா உடனே கோபம் வந்துருச்சு, எதற்கு விட்டு கொடுத்து போகணும்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுடைய கணவன் சொல்கிறான், நீ பொறுமையாக இரு, இப்போ எதுக்கு ஆடுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா விடவே இல்லை, அவருக்கு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. மகரிஷி சொன்னாரு, அம்மா உன் கணவரை பார், அவர் பொறுமையை பார், இங்கு யார் பொறுமைசாலி, யார் விட்டு கொடுத்து செல்கிறார், உன் கணவன் தானே, அப்ப அவனே விட்டு கொடுத்து செல்வதால் தான் உன் குடும்பம் இன்றும் சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லி பதிலடி கொடுத்தார். யாராவது சுதா மேம் வாய்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? ஏன் சூப்பர் சிங்கர் இல்லையே கேட்டிருக்கோம் சார். சூப்பர் சிங்கர் ஓகே, நேத்து மார்னிங் வரைக்கும் ஓகே, நேத்து ஈவினிங் அப்புறம் அவங்க வீட்டுக்கார பயங்கரமா காய்ச்சி காய்ச்சி காய்ச்சினால இன்னைக்கு அவங்க தொண்டை அப்படியே உள்ள போய் சும்மா சும்மா இந்த வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு தான் தெளிவா சொல்றேன். ஏன் இப்பவே தெளிவா புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் இழந்துட்டு
காச்சிட்டீங்க காச்சி காச்சினு காச்சிருக்கார் கண்டமேனி காச்சனா தான் நீங்க ஹாப்பியா வந்து இப்ப தொண்டை அதனால தான் வந்து மாட்டுப்பால் எருமைப்பால் அப்படி பாறேன் சோ குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்கள் தவிர பெண்கள் இல்லை தெளிவா சொல்ல முடியுங்க ஐயா சோ மகிழ்ச்சியும் சரி துன்பமும் சரி நிரந்தரம் இல்லை துன்பத்தை கடந்து செல் மகிழ்ச்சியை அனுபவித்து செல் நீ மனிதனாய் மாறுவாய் சோ குடும்ப வளர்ச்சிக்கு காரணம் ஆண்களே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆண்களே அப்படிங்கிறதுக்கு அழகான தொடக்கம் பாருங்க ஈன்ற பொழுதில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த திருக்குறள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்து கொடுத்துட்றா ஆனால் அவனை சான்றோன் ஆக்கி அந்த தாயையும் சேர்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வைக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால் ஆண்மகன் என்று சொல்லக்கூடிய தந்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ஆண்கள் எல்லாம் புத்தகங்களை போல அந்த புத்தகங்களை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த ஆண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு அன்பு எல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியாத வரைக்கும் இப்படி குறை சொல்லிட்டே இருக்க வேண்டிதான் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இப்போ தான் நானே யோசனை பண்ணேன் என்னடா எதுக்கு எடுத்தாலும் சாரி கேட்குறோம் நம்ம அப்படின்னு இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன் அடிக்கடி மன்னிப்பு கேட்குறவன் புருஷன் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி நம்ம நல்ல புருஷனாக தான் இருக்கோம் அப்படின்றதில் பரவாயில்ல அருண்குமாருக்கு மறுப்பளிப்பதற்காக என்னென்னா அந்த தர்பார் அந்த ரஜினிகாந்த் படம்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரு டீசர்லேயே பெரிய அளவில் பேசப்பட்டு இந்த அம்மா பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டாங்க இருந்தாலும் அவங்க ஒரு கோபம் இருக்கும்ல ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அந்த ஆதங்கத்தை எல்லாம் கொட்டுறதுக்கு செல்வி வனிதா அவர்கள் உதவி பேராசிரியர் இயற்பியல் துறை குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே பொங்கல் நிகழ்ச்சியை ஒட்டி மிக சிறப்பாக பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கும் நமது கல்லூரிக்கும் நமது கல்லூரியுடன் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை தொகுத்து வழங்குகின்ற ஆர்சியன் டிவிக்கும் ஆர்சியன் சேனல் நேயர்களுக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம நடுவரை பற்றி சொல்லலாம் பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் எங்கள் அணிக்கு பூச்செண்டாய் எதிர் அணிக்கு அணுகுண்டாய் மொத்தத்தில் பேர் அண்டமாய் திகழும் பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய முனைவர் நடுவர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் எல்லா பட்டிமன்றத்திலும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மறந்துடாதீங்க முருங்கக்கீரனா சத்து எதிரணியர் நாலு பேரும் வெத்து எதிர் அவையில் கீழே துறை தலைவர்கள் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய துறை தலைவர்கள் அனைவருக்கும் இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற என் மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எந்த கருத்தை யார் சொன்னாலும் அப்படியே நாங்களே ஏத்துக்கிற கூமுட்டைகளும் கிடையாது அதுல என்ன இருக்குங்கிறது தெளிவா தெரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி தான் பேசிட்டு போனாங்க என்னுடைய எதிரணியினர் எப்படி மெய்ப்பொருளோடவா அதாவது பாத்தீங்கன்னா நடுவர் அவர்களே இந்த தலைப்பு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களா நான் பெண்கள்ங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன் அது பாருங்க நடுவர் அவர்களே உங்களுக்கே விட தெரியுமா எனக்கு தெரியல கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா சொல்லுங்க நடுவர் அவர்களே அது உலகத்தில் எவனுமே சொல்லாத பதில் என்னையும் பிடிச்சி கேட்டா அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைய தலைப்பு இப்போ பெண் என்பவள் ஓ நீங்க இப்போ தீர்ப்புக்கு வந்துட்டீங்க இப்போ ஸ்டார்ட்டே பண்ற ஓ பெண் என்பவள் ஒரு குடும்பத்தின் அச்சாணியாக இருப்பவள் ஒரு தாயாகவும் ஒரு மகளாகவும் ஒரு மருமகளாகவும் ஒரு மாமியாராகவும் வாழ்ந்து வருகின்றாள் அச்சாணி இல்லாத வண்டி எப்படி ஒரு சரியா ஓடாதோ அது போலத்தான் ஒரு ஆணினோட வாழ்வில் பெண் இல்லைன்னா அந்த வண்டியும் சரியாக ஓடாது சோ முழுமை இல்லாத வாழ்வினை வாழ்வதால் குடும்பத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதாவது ஆண்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது சரிங்களா சரி இப்ப இந்த எதிரணியர் வந்துட்டு போனார்கள் மூணு பேரும் என்ன அதாவது அவங்க ஆண்கள் தான் பெஸ்ட்டு பெண்கள் தான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க நான் கேட்குறேன் எங்கள் அணித்தலைவர் சொன்னார்ல மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும்னு என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்காங்களா ஆண்களாய் பிறப்பதற்கு எங்கேயாவது மாதவம் செய்திடல் வேண்டும்னு
இப்ப நான் ஒன்னு சொல்றவா சொல்லுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் இல்லையா? இப்ப என்னன்னா, நம்ம தவம் புரிஞ்சு நம்மளோட தவத்துக்கு வரம் கொடுக்கக்கூடிய கடவுள் இருந்தாருன்னா நல்ல மனைவியை கொடுப்பாராம். ஏன் கணவனுக்கு சொல்லலைன்னா, நீங்கள் என்ன வரம் பண்ணாலும் கிடைக்கவே போகிறதில்ல அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லை தவமோ வரமோ தேவையில்லை, ஆண்கள்னாலே சூப்பர் தான்ப்பா, அதில் என்ன போய் கடவுள் கொடுக்கணுமா அப்படி வச்சுக்கலாமா? அது அதாவது முன்னாடி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால் உங்களுக்கு நல்ல வரத்தை கடவுள் கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா, எதிரணியர் பேசிட்டு போனாலும் அது எப்படி நல்ல வரம் இல்லைன்னு சொல்கிறீங்க? நான் நல்லா சந்தோஷமா இப்பதான் புருஷன். நீங்க சந்தோஷமா இப்ப இருக்கிறீங்கன்னா, வீட்டுல நீங்களை உங்களை மகிழ்ச்சியா பாத்துக்கிறதுக்கு உங்களோட மனைவி தானே? ஆமா கண்டிப்பா. அப்ப எங்களுக்கு அப்ப குடும்பத்துல மகிழ்ச்சி தானே, பெண்கள் தானே காரணம். நான் அப்படி நடிச்சு பழகிட்டேன். அதாவது இப்ப பெத்தவங்களை ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னன்னா, ரெண்டு மூணு பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கான், ஒரே ஒரு பொம்பளை ஆம்பளை பையனை வச்சுட்டு நாம் படுற பாடு இருக்கேன் ஐயோ ஐயோன்னு ஒரே கதை. என்ன சொல்லுங்க? ஏன்னா அவன் எப்போ கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுவான்னு அவனுக்கே தெரியாது, சரிங்களா? ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்க. அதாவது கடைசி வரைக்கும் பெற்றோர்களை கண்கலங்காமல். இந்த முதியோர் இல்லத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி விடுறானா கல்யாணத்துக்கு பின்னாடி விடுறானா? அது வந்து உங்க கையில தான் இருக்கு, பெண்கள் கையில கிடையாது. அப்போ கடைசி வரைக்கும் பெண்களை பெற்றோர்களை கண்கலகாம பாத்துக்குவா அப்படிங்கிற எல்லா பெற்றோர்களையும் தவிப்பு. ஸோ அதனாலதான் வந்து எல்லாமே ஆம்பளை பையனை பிறந்துட்டானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. இன்னமும் என்னுடைய எதிரணியர் அந்த அம்மா சொன்னாங்க, கவிதா அம்மா பேராசிரியர், என்னமோ கல்யாணங்கிறது பேர் இடறாம், இங்க ஆண்கள் விற்க சிறந்த அழகான அறிவான ஆண்கள் விற்கப்படும் அப்படின்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன் அவங்கள பார்த்து, அவங்களுக்கும் ஒரு பொன் பிள்ளை பொண்ணு ஒன்று இருக்கு, அவங்க வந்து யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? ஆண் சிங்க, அதான் ஆண் சிங், ஆண் சிங்கத்தை வச்சிருக்கிறீங்களா? அப்போ ஆண் சிங்கத்தை யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? சேம் அதே டாபிக், ஒரு ஆணை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இல்லையே, நீங்கள் உங்களுக்கு மட்டும் அழகான அறிவான வெள்ளையாக கலராக நச்சு ஃபிகராக இருக்கணும்னு சொல்லி பேசுகிறீங்கள, அந்த மாதிரி பொண்ணு வேணும்னு நம்மளுடைய எதிர் அணியினர் அருண் சார், அதாவது என்னுடைய அருமை தம்பி, அதுக்கு தான் அவர் தினமும் ஜிம்மெல்லாம் போயிட்டுருக்காரு. எப்படியாவது ஒரு பிள்ளையை கரெக்ட் பண்ணிடணும், அது வெள்ளையாக வெள்ளை ஃபிகராக. நிஜமா இவர் ஜிம்முக்கெல்லாம் போறாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியுதா இருங்க, யார் பார்த்தா யாரு கண்டா? நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு டவுட். எனக்கு அதே டவுட், நீங்க பெண்கள் தான் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு எப்ப சொல்ல போறீங்க? இருங்க சொல்றேன். நம்ம எதிரணி தலைவர் இருக்கார் இல்லைங்க, எஸ்ஏபி சார், அவர் அவர் சொன்னாரு, அவர் சரி நீங்க இன்னொரு கேள்வி உங்களை கேக்குறேன், உங்க மனைவி பிச்சு உங்களை செல்லம்மா என்னன்னு கூப்பிடுறாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்களா? என் மனைவியா செல்லம்மாவா? வாய்ப்பே இல்லையே. இல்ல நான் என்ன முழுசா புரிஞ்சுங்கப்பா, பிரிச்சு போனாதானே கூப்பிடுறேன், நான் தான் பின்னாடியே தெரியறேன், எது கூப்பிட்டுக்கிட்டேன். நாங்கெல்லாம் 90s கிட்ஸ், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, பட் அவர் வந்து 50s கிட்ஸாக இருக்கும். ஓ, டேட் ஆஃப் பர்த் வேறு. இப்போ 90s கிட்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பெல்லாம் பெண்கள் வந்து அத்தான் அத்தான் ஐயோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு எனக்கு அர்த்தம் இன்னைக்கு தான் தெரிஞ்சுதுங்க, நடுவர் அவர்களே சரிங்களா, எல்லாத்தையும் அத்துட்டு போயிட்டானே, அது வந்து அத்தான் என் தாலியை வைத்தான் செய்தான் அத்தான் அப்படின்னு போய் எல்லாத்தையும் கொண்டு போய் காசு பண்ணிட்டு, காசை தண்ணியாக செலவு பண்ணுறதும் தண்ணிக்காகவே செலவு பண்ணுறதும் இந்த பாலா போன ஆண்களே. இதெல்லாம் மனசில் வச்சு தான் அத்தான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, என்னப்பா இன்னைக்கு நிறைய புது தகவல்ப்பா, தாரம்னா யாரு, அத்தான்னா யாரு, மாமான்னா யாரு, பேபினா யாரு. தோனி இல்லாத கிரிக்கெட் எப்படியோ, தலை இல்லாத மங்காத்தா எப்படியோ, தளபதி இல்லாத துப்பாக்கி எப்படியோ, நடுவர் ராமச்சந்திரன் ஐயா இல்லாத பட்டிமன்றம் எப்படியோ, அது போலத்தான் நம்ம எதிர் அணியினர்
என் அருமை தம்பி அருண் அவர்கள் பேசியது அப்படிதான் இருக்கு. அது அவர் வந்து ஏன்னா ஒரு குழந்தை பார்த்து வீட்டுக்கு வந்து சின்ன குழந்தை வந்து வீட்டுக்கு போய் பார்த்தா வேலை செஞ்சு போய் பார்த்தா அப்பான்னு ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுவான். இவர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கீழே அடிபட்டு கிடந்தார் சரிங்களா. அப்போ எந்த நாய் எட்டி பார்க்கல வீட்டுக்கு போ அப்போ ஓடி வந்து ஐயோ தம் பகனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து ஏன் தெரியுமா எட்டி பார்க்கல எனக்கு ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு அவர் வந்து யாரும் பார்க்கலன்னு சொன்ன நியாயம் எந்த நாயுமே எட்டி பார்க்கலன்னு ஏன் வந்து பார்ப்பான். நம்ம வந்து எட்டி பார்த்தா நீங்கள் நாயும்பீங்க கண்ட நாயெல்லாம் வந்துட்டு போகுதுன்னு அதனாலே ஒருத்தர் வந்து பார்த்துக்கல. அப்போது அவங்க அம்மா அவங்க அம்மா தான் ஐயோ பையனுக்கு என்ன ஆயிடுச்சோ ஏதாயிடுச்சோ அப்படின்னு அந்த மனக்கவலையோடு தான் போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த குடும்பத்தின் அன்பை உருவாக்குறது உறுதுணையாக்குறது மகிழ்ச்சி காரமாக்குறது பெண்கள் தானே ஐயா. அருமை. அதே மாதிரி பெண் என்பவள் வேறோ பெண்ணுக்குன்னு ஒரு தனித்தனி இயல்பு இருக்குது. வேரோடு பிடுங்கி நட்டாலும் வேறொரு இடத்தில் தனியாக வளரக்கூடியவள் பெண். அருமை அருமை. இப்ப நீங்கெல்லாம் அதை கேட்குறீங்களா பொண்ணு வெள்ளையா வேணும் கலரா வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு. இப்ப எல்லாம் பொண்ணு பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க சரி என்னையே பொண்ணு பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. பொண்ணு பார்க்க வரீங்க வர்றீங்க ஒரு அப்ப பொண்ணு பார்க்க வரும்போது இருபது பேர்த்தை கூட்டிட்டு வர வேண்டியது சரிங்களா. அதாவது சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர வேண்டியது. அப்புறம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு 1500 பேர்த்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுது. ஆனால் நான் அதுக்கு ஒரு டயலாக் வச்சுருக்கேன் அது வந்து சொல்லாமான்னு தெரியல. ஆண்கள் எல்லாமே அதாவது பண்ணிங்க தான் கூட்டமாக வரும் பெண் எப்போவுமே சிங்கிளாக சோலா கெத்தாக தான் கணவன் வீட்டுக்கு போவாங்க. என்ன ஒரு பாயிண்ட்டு வேரோடு பிடுங்கி நட்டாலும் அங்கேயும் தலையெடுத்துடுறாங்க. பிறந்த வீட்டை விட்டு வந்து புகுந்த வீட்டுக்கு வந்தாலும் தனியாக வந்து இல்லையா கெத்தா. ஆனால் அங்கே இருக்கிற செடி எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அழியாமல் பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருமே முக்கியம். ஆனால் ஒரு பெண் அப்படி தான் பெண் என்பவள் அந்த குடும்பத்தை வந்து ஒரு கணவன் ஊதாரித்தனமாக சுற்றிருந்தா அவன் கணவன் ஊதாரித்தனமாக சுற்றிட்டான்னு சொல்லுவாங்க. அதே ஒரு பெண் இப்படி இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கணவனையும் சரி அங்கே இருக்க குழந்தையும் சரி அந்த குடும்பத்தை பேணி பாதுகாத்து அதாவது யோ தண்ணி அடிக்காதையா சிகரெட் அடிக்காதன்னு சொல்லி பத்திரகாளி மாதிரி நாங்கள் பத்திரகாளி மாதிரி அவதரித்தாலும் குழந்தை பெறும்போது அன்னை தெரசா மாதிரி நாங்கள் பேணி காத்தாலும் நோட் பண்ணுங்க நோட் பண்ணுங்க. கணவன் அழுகிறானே அப்படின்னா நாங்கள்லாம் துடிச்சு போயிடுறோம். கணவன் சிரித்தால் நாங்கள் அவனை பார்த்து ரசிக்கிறோம். ஸோ அப்போ குடும்பத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று நீங்கள் ரசிக்கிறது எப்பாச்சும் ஒரு நாள் தான். ஏன்னா அவன் சிரிக்கிறதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான். அதனால் குடும்பத்தின் அன்பிலும் உறுதுணையாக இருப்பது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது பெண்கள் மட்டுமே. பெண்கள் ஆண்கள் வந்து நீங்கள் வெளியில் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா வீட்டில் நாங்கள் பெண்கள் வந்து உங்களை நல்லா வச்சு பார்த்துக்கிறனால நீங்கள் வெளியில் வந்து சிரிச்சிட்ருக்கிறீங்க. எஸ்ஏபி சார் அதாவது எதிரணி தலைவர் எஸ்ஏபி சார் சொன்னார் ஒரு நாள் நானும் அவங்க வீட்டுக்காரமாவும் ஒரு நாள் கடைக்கு போயிருந்தோம் சரிங்களா. அப்போ அந்த கணவர்கள் நானும் அவர் சாரோட வீட்டுக்காரமாவும் கடைக்கு போயிருந்தோம். சாரு வந்திருந்தார் அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இந்த லேடிஸே இப்படிதான் எப்போ பார்த்தாலும் சாரி எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது எப்போ பார்த்தாலும் அது இந்த கலர் நல்லா இல்லை அந்த கலர் நல்லா இல்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு அவன் சாரோட ஐ மீன் மனைவி அவங்க வந்து சார் மேலே ரொம்ப ரொம்ப அன்பாக்குறதுனால அவங்களால எதுவும் சொல்ல முடியல. நான் சொன்னேன் கட்டுனது தான் மேட்சா இல்லை கட்டுறதையாவது மேட்சா செலக்ட் பண்ணுவோம். அவதாரங்களை எடுப்பதிலும் ஆண்டவனை விஞ்சியவர்கள் மனைவிமார்களே. ஒரு குடும்பத்தில் ஆண்கள் ஆலமரத்தின் விழுதுகள் போல விழுதுகள் மரத்தை தாங்கலாம் ஆனால் வேர் மட்டுமே அதை வாழ கற்றுக் கொடுக்கும். ஸோ பெண் என்பவள் வேர் அந்த குடும்பத்தின் வேர் மாதிரி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். இளைஞரை எச்சரிக்கும் பொழுது பத்திரகாளியாகவும் தன்னுடைய அணிக்கு ஆதரவாக பேசும் பொழுது அன்னை தெரசாவாகவும்
மாறி மாறி பேசியிருக்காங்க. எஸ்ஏபி சாருக்கு சொன்னாரு பாருங்க, கட்டினது தான் சரியில்லை, கட்டுறதையாவது உருப்படியாக கட்டலாம் அப்படின்னு அந்த அவங்க சாரோட மனைவி சொன்னாங்க. ஆனால் எங்கே போனாலும் ஒரு ஒரு கதையை பேசிடுறீங்க. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு சேலை வாங்க போனோமோ அதை மட்டும் வாங்கறது இல்லை இல்லையா, அடுத்தவங்க உயிரையே வாங்கிறது. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம், ஒரு பெண் வேரோடு பிடுங்கி வைக்கப்படுகின்ற பொழுது கூட அங்கும் தலைத்து விடுகிறாள். உண்மைக்கும் அந்த மனதைரியம் பெண்கள்கிட்ட கொஞ்சம் அதிகம்தான், ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ்வளோ நயமாக பெண் அப்படின்றவ எவ்வளோ வலிமையானவ, எவ்வளோ தூரம் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறா, எந்த அளவுக்கு ஆணுக்கு உறுதுணையாக இருக்கிறான்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னா சிவகுமாரால் தான் முடியும்னு நினைக்கிறேன். உதவி பேராசிரியர், கணினி அறிவியல் துறையினுடைய உதவி பேராசிரியர். என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை வளர்த்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்டு, நம்ம எதிரணி தலைவர் மோகன் சார் சொன்னார் அந்த பாயிண்ட்டுக்கு, பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னார். அப்போ அந்த ஆண்கள் எதுலேயுமே கிடையாதா சொல்லியா? கஷ்டப்பட்டு நாங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், அரப் கண்ட்ரியில் எங்கள் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, வெயிலையும் புயலையும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுங்க பணத்தை அனுப்பிட்டு இருக்கிறான். நம்ம அம்மனிக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குதுங்க, டிக்டாக்ல கம்மங்கர் இது கிட்டவர் இது அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு எத்தனை அக்கப்போரை கொண்டு வந்துட்டு இருக்குது. டெய்லியும் நம்ம பாலிமல் சேனல்ல பாக்குறோம், பாக்குறீங்களா இல்லையா? அடுத்தது இந்த டிக்டாக் வீடியோ போட்டுட்டு குடும்ப மகிழ்ச்சின்னு சொல்றது ஏப்பா கண்டிப்பா. அடுத்தது நம்ம பெண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெத்தியில நடுவால் போட்டு வச்சிருப்பாங்க, அதாவது நெத்தி வாக்கு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? வகுடெடுத்து இது வந்து பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. நடுவால் அந்த நெத்தி போட்டு சிகப்பா வச்சிருக்காங்களே, இதுக்கு கணவன் ரத்த கண்ணீர் வடிச்சு ரெண்டு பக்கம் சாகணும். இப்படி வச்சுட்டு வீட்டுக்குள்ள பூந்தா அந்த வீடு எப்படி விளங்கும்? விளங்கவே விளங்காது. அடுத்தது கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்தது குழந்தை பிறக்க போகுது, ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, குழந்தை பிறந்துருச்சு, குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷம். ஆனால் அது ரொம்ப சந்தோஷப்படுறது யாருன்னா பெண்கள் தான். என்ன காரணம் தெரியுங்களா? வர வருமானம் 100-500 யாருக்கு போகுது? பெண்கள் கூட அங்கே வைக்கிறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு தான் பங்கு இருக்குது, ஆனால் நம்மளுக்கு 5-10 ஏதாவது கொடுத்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது. கடைசியில் அவங்க அக்கௌண்ட் ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். சிவகுமார், கடைசியில் குழந்தையை பார்க்க வந்தவங்க ஒரு மரியாதையாக காசு வச்சு கொடுக்கறது மரபு, அதில் ஒரு 5-10 கிடைக்காதங்கிற அளவுக்கு வந்துட்டியப்பா. எந்த குடும்பத்துல அங்க ஏன் வந்து ஆண்களுக்கு வந்து ஒரு 5-10 கொடுத்துட்டு போயிருக்காங்க குழந்தை பார்க்க வந்துட்டு, அவங்க அக்கௌண்ட் தான் ஏறிட்டே போகுது. நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அடுத்தது இப்போ நம்ம எக்ஸாம்பிள், நம்ம காலேஜா இருக்கட்டும் இல்ல ஒரு அரசு அலுவலகத்துல இருக்கட்டும், இப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா அவங்களுக்கு 6 லீவ் தராங்க, நம்மளுக்கு எத்தனை நாள் லீவ் தராங்க சொல்லி நினைச்சு பாருங்க. ஒரு வாரம் தருவாங்க, மீறி ஒரு 1 தருவாங்களா? தர மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு மகிழ்ச்சியே கிடையாது. இல்லை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணலையே போ, அது உங்கள் திறமை, நீங்கள் தான் பார்த்துக்க. தன்னுடைய துயரங்கள் மட்டும் நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள், குடும்பத்தில் அனைவரின் மீதும் அக்கறை காட்டுவார்கள் ஆண்களே. அருமை. அடுத்து நம்ம சுதா மேம் சொன்னாங்க, இந்த டாஸ்மாக் நிறையா வந்துருச்சு, டாஸ்மாக்னால வந்து எங்களோட வாழ்க்கையே பாதிக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எங்கேயோ 10 போயிடுறீங்க போயிடுறீங்கன்னு. ஆமாம், அது வேற பெரிய கம்ப்ளைண்ட்டு, போகிறது காரணமே யாருங்க மாதிரி, நீங்கள் தான். அடுத்தது அவங்க சொன்னதுக்கு காரணம் சொல்கிறேன், ஏன் அவங்க போகிறான்? வீட்டுக்கு வந்த சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு சந்தோஷமாக வந்துட்டு குழந்தைகளோட ஜாலியாக இருக்கலாம், மனைவி அருமையாக சமைச்சு வச்சுருப்பா, சாப்பிட்டு கொண்டாட ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்கலாம்னு வருவான். நீ வந்தோடனே என்ன பண்ணுவீங்க 6 நைட்டு 11 வரைக்கும் சீரியல் பார்ப்பேன். என்ன வரைக்கும் உன்ன நாங்கள் பார்க்குறது? அது வேணால் கரெக்டு தான். அம்மா என்ன சொல்கிறாங்க, நீ இப்படியே இரு, நாளைக்கு போகிற வீட்டில் மொத்து வாங்குன்னு சொல்கிறாங்க. அப்பா தான் என் பிள்ளை எந்த வேலையும் சொல்லாத அப்படின்னு பார்க்குறாரு. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, அடுத்தது நம்ம வெள்ளை அழகி என்ன சொன்னாங்க, 80 என்ன கிட்டு சொன்னாங்க, அவங்க 90s கிட்டு, நாங்கள் 80s கிட்டு தாம்மா, எங்களை வந்து அப்பா அம்மா வந்து அப்பான்னு கூப்பிடு அம்மான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன 90s கிட்டு என்ன சொல்கிறீங்க? மம்மி புருஷனா டார்லிங். மம்மினா என்ன தெரியுமா, ஈஜிப்டில்
பிரமிட் கட்டி வச்சிருப்பாங்க எதுக்கு தெரியுமா, அதுக்கு அடியில் பணம் இருக்கும், அதுதான் மம்மி சரியா. அதாவது இப்போ எப்படி அத்தான் கூப்பிட மாட்டேங்க டார்லிங் அப்படிப்பீங்களா, நாங்கள் அத்தான் கூப்பிட்றப்போ பாசம் இருந்து அத்துக்கிட்டுலாம் போக மாட்டோம், டார்லிங்கிறப்ப தான் லிங்க் ஆகிட்டு எங்கெங்கேயோ போகுது. அதே டார்லிங்னு கூப்பிட்றவங்கள்ட்டே லிங்க் ஆகலாம்ல, அதே எங்கெங்கேயோ போய் லிங்க் ஆகுறீங்க, அது போகுதுங்களே நாம் என்ன பண்ணுறது. அடுத்தது முதியோர்களில் ஏன் நாங்கள் தேடி போனோம், வயசானவங்களாம் போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒன்று, எல்லா காரணமே ஆண்கள் தானே. நாங்கள் 25 வயசு வரைக்கும் நல்லா சந்தோஷமாக இருந்தேன், ஜாலியாக ரக்கா கட்டி பறந்துட்டு இருந்தேன். அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளே வந்து ஒரு பேய் இறங்குச்சு, இறங்கினா அப்புறம் எங்கள் அப்பா அம்மா எங்கே போவாங்க, இந்த மாதிரி தான் போவோம், கஸ்டடியில் எங்கேயாச்சும் போய் மாட்டுவாங்க, எல்லாத்துக்கும் காரணமே அவங்க தான். அது உங்கள் தப்பு. அடுத்தது ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்கன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து வருவாங்களாம்மா, அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து 1000 பேர் வராங்களாம்மா, அப்போ வந்து கூட்டமாக வர்றது எல்லாமே ஆண்கள் வந்து பண்ணிக்கலாமா, இவங்க சிங்கம்மாமா நடுவாளை கொண்டிருக்குதாம்மா. இப்போ வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே ஆண்கள் தான் வராங்க, பெண்கள் யாருமே வரதில்லை. இப்போ இங்கே ஈரோடு போனீங்கன்னா பிஎஸ்ஆர் சில்க்ஸ் பரணி சில்க்ஸில் போய் பாரு, வெடி வெடிய ஏமா வந்து ரோட்டில் உந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறான்ட்டு, உள்ள கல்யாண துணி எடுக்கிறது பெண்கள் தான், கடைக்கு உள்ள பெண்கள் வெளியே வெளியில் ஆண்கள், இந்த சூழ்நிலை அதுதான். அது வீட்லயே அதே தாங்க. அடுத்தது பாருங்க, அப்ப ரெண்டு விடலப்பா. ஆண்கள் என்றும் ஜோதியே, ஜோதியே என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம். சும்மா வள வள வளன்னு பேசுனீங்களே, சுருக்கமா எல்லாத்தையும் கட்டி வச்சு சவுக்கடி கொடுத்த மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. சிவகுமார் அவர்களுக்கு மறுப்பு அளிப்பதற்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களே என்று பேச திரு ஜே நிர்மல்ராஜ் ஆங்கிலத்துறையினுடைய உதவி பேராசிரியர். திக்கட்டும் திசையெல்லாம் தித்திக்கும் திருநாளாம், பொங்கல் திருநாளில் அரங்கம் மதிர கரகோஷம் முழங்க பெண்கள் என்னும் தலைப்பிலே மங்கையின் பெருமையை உங்களுடன் பேச வந்திருக்கிறேன். அடியணி அன்பு வணக்கங்கள். எப்படி நம்மளே சொல்லுகிறது, அரங்கம் மதிர போகிறது, கை தட்டப் போகிறார்கள். தம்பி லட்சுமணனுக்கு அண்ணனாய், தம்பி லட்சுமணனுக்கு அண்ணனாய், மாயம் செய்வதில் கண்ணனாய், எங்களுக்கெல்லாம் தமிழ் மொழியின் மன்னனாய் வீற்றிருக்கும் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு அடியனின் முதற்கண் வணக்கங்கள். வணக்கம்ப்பா. குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா பெண்களாங்கிறது தான் பட்டிமன்ற தலைப்பு. ஒட்டகப்பாலில் டீ போடுறா, ஒட்டகப்பாலில் டீ போடுறாலும் உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். அரபி ஒட்டகத்துக்கும் ராஜஸ்தானுக்கு என்னங்க சம்மந்தம், எஸ்ஏபி சார் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அரபியா ஒட்டகமா, ஒரு 5 ரூபா ஸ்டாம்பை வச்சு இங்கிலாந்து வரையும் அரபி வரையும் ராஜஸ்தான் வரையும் போயிட்டார். அடுத்து நம்ம அன்பு தம்பி அருண் அவர்கள் மகரிஷியை பற்றி பேசினார். மகரிஷித்துக்கு குடும்பத்துக்கு என்னடா சம்மந்தம், அவரே கல்யாணம் பண்ணாமல் எவனும் பொண்ணு கொடுக்காமல் தாடியை வளர்த்துட்டு மலை மேலே போய் உட்காந்துருக்காரு. மகரிஷிக்கு குடும்பத்துக்கு என்னடா சம்மந்தம். நம்ம அணித்தலைவர் சொன்ன மாதிரி பெண்ணும் ஆணும் இணைஞ்சாதான் மகிழ்ச்சி. மகரிஷி அதை இதையும் சொல்லிட்டு தான் இருப்பார், ஆண்கள் வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகிறாங்களாம், சுட்டு கொடுக்குறாங்களாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம கவிதாம்மா, நேற்று ரிலையன்ஸ் மாலுக்கு பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு வெளியில் வர தெரியாமல் ஒவ்வொரு ஃப்ளோர் ஃப்ளோராக ஃப்ளோர் ஃபோராக சுற்றிட்டு இருக்கிற அந்தம்மா. அப்படி அப்படி. அடுத்து குற்றம் உள்ள நெஞ்சம் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க, டிக்டாக் வீடியோ யார் சிவகுமார் அவர்களை போட்டுட்ருக்காங்க, ரெண்டு பைத்தியம் உட்காந்துருக்குது டிக்டாக் பைத்தியம் ரெண்டு வைரலாக பரவிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு என்ன இது உள்ளே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லை இல்லை, அவ பெண்கள் இன்னைக்கு எப்படி போடுறாங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவதாவதும் தீவவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. கவிதாம்மா சொன்னாங்க, அப்பா தான் அந்த உலகத்தே தெரிகிற மாதிரி குழந்தைய தோல் மேலே தூக்கி வச்சுருக்காங்க. கக்கத்தில் தூக்கி வச்சு, நம்ம குழந்தை பருவத்தில் கக்கத்தில் தூக்கி வச்சு நிலாவாக காமிச்சு சோறு ஊட்டுவாளே, அது இல்லைங்க மகிழ்ச்சி. மறந்துட்டீங்களேங்க, தோல் மேலே தூக்கி வச்சு சோறு ஊட்டினா மூக்கு மேலே ஏறிடும். மங்கை மடந்தை அறிவை தெரிவை மாது பெண்டிர் என பல பரிமாணங்கள் கொண்டவள் பெண், மங்கையவள் கைப்பட்டால் மங்கையவள் கைப்பட்டால் மண்ணும் பொன்னாகும் கங்கையும் கவிபாடும் தென்றலும் தலையாட்டும் இன்பங்கள்
நீ இல்லையேல் இன்பங்கள் இங்கேது, நீ இருந்தால் துன்பங்கள் நெருங்காது. அப்படிப்பட்ட பெண்ணை தப்பா பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்க நாலு பேரும். பெண்கள் சமுதாயத்தை கள்ளிப்பால் வச்சு கொல்லலன்னு சொன்னார் நம்ம அருண். உங்கள் அம்மா உன்னைய வளர்த்து பெத்தெடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பேச முடியுமா அருண் தம்பி அவர்களே? அருமையாக புதுசு புதுசாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆ அடுத்து நம்ம எஸ்ஏபி சாரு ஒட்டகத்தை பற்றி பேசி, அரபியை பற்றி பேசி, ராஜஸ்தானை பற்றி பேசி, ஆண்மையின் பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கலாம். அடுத்து பாருங்க, ஜிமிக்கு போட்டுக்கிறாங்களாம், மேக்கப் பண்ணிக்கிறாங்களாம், அப்படி பண்ணிக்கிறாங்களாம். நாங்கள்லாம் பெண்கள் சமுதாயம், ஜிமிக்கு போடுவதால் தான் ஜிமிக்கு கம்மல் என்ற பாடலே உங்களால் பாட முடிகிறது. ஒரு ஆணோட சின்ன சின்ன சந்தோஷத்துல கூட பெண்ணோட பங்கு நிறைய இருக்கு. நடுவர் அவர்களே, ஒரு விழான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மட்டனையோ சிக்கனையோ நாட்டுக்கோழியோ வாங்கி கொடுத்துட்டு வெளியில போயிடுவாங்க. அருண் சொன்னாரு, நீங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நாங்கள் ஏங்க அந்த பத்து நிமிஷம் வெளியில் போகிறோம். அருமையாக வக்கனையாக சமைச்சு வைடி, ஒரு பத்து நிமிஷம் அந்த வெட்டி நாய் கூட போய் பேசிட்டு வந்துடுறேன்னு பத்து நிமிஷத்தை ஏமாத்திட்டு சோறு திங்க வீட்டுக்கு வரணும், வக்கனையாக சமைச்சு வைப்பா, பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து கொடுப்பா, அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. மனசாட்சியோட பேசணும். மைக் இருங்கிறதுக்காக என்ன வேணால் பேசக்கூடாது, உளரக்கூடாது, தெளிவாக பேசணும். அவன் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் இருந்த பொழுது, அவன் பட்டு வேட்டி பற்றிய கனாவில் இருந்த பொழுது அவன் கட்டியிருந்த கோமடமும் களவாடப்பட்டது. கனவு காணலாம், அதுக்காக என்ன வேணா பேசக்கூடாது. நடுவர் அவர்களே, படிக்காத புத்தகம். பட்டு வேட்டி பற்றி யாரு கனவு கண்டாங்க? அதான் நடுவர் அவர்களே, பெண்கள் எந்த பார்ட்லையுமே இல்லை, பெண்களுடைய பங்கு கிடையாது, பெண்கள் மகிழ்ச்சிக்கு இடம் கிடையாதுன்னு சொல்றதே ஒரு கனாதான நடுவர் அவர்களே. ஆண்கள் அது அவ்வளோ பெரிய ட்ரீம். அந்த மாதிரி ட்ரீம் நடந்தோம்னா அன்றாயிரம் அத்துட்டு போயிடும். உண்மை நடுவர் அவர்களே, படிக்கப்படாத புத்தகம் நாங்கள் அப்படின்னு சொன்னார் அருண் தம்பி. நான் ஏன் புத்தகம் முன்னாடி இருக்கும்போது எடுத்து படி, உன்னை யார் படிக்க வேணான்னு சொன்னா? படிக்கப்படாத புத்தகம், புத்தகம் இருந்ததுன்னா அதை நல்ல விஷயங்களை எடுத்து படி. படிக்க யாருமே எந்த பெண்ணுமே நீ வந்து புத்தகத்தை படிக்காத அப்படின்னு எந்த பெண்ணும் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. அதே மாதிரி தன்னோட நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆண் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை பெண்கள் வாசிக்க மறுக்கிறார்கள், அதுதான் அவரோட குற்றச்சாட்டு. நடுவர்களே, நீங்கள் எதை வச்சு நடுவர்களே அப்படி சொல்கிறீங்க? நானும் இந்த பட்டிமன்றம் தொடங்கினதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே சைடு வாங்குது இந்த பக்கம். நடுவர்களே அப்போ நல்லா இருக்காது. நடுவர்களே, கேட்டுக்கு வந்து தான் அவனை கேட்டு விட்டு வெளியில். நானும் பட்டிமன்றம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், அப்படியே லைட் அப்படி இந்த பக்கம் அப்படியே பெண்ட் ஆகிறாரு. அதை பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணனே மன்னனே என்ன மிரட்டுறேன். நடுவரவர்களே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் தானே நடுவரவர்களே? நடுவராக இருப்பதற்காக லைட்டாக பெண்ட் ஆகக்கூடாதுல்ல. அதாவது ஒரு பெண் தன்னோட வீட்டிலேருந்து வந்து அவங்க அப்பா அம்மாவை மறந்து 25 வருஷம் 24 வருஷம் 21 பெண்ணின் திருமண வயது 21 சொல்கிறோம். இப்படி இந்த கேட்டகரியில் கல்யாணம் பண்ணி வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற வரையும் அவள் இளவரசியாவோ என்னவோ, தன்னோட மகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இங்கே வந்து நம்ம கணவனுக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையும் நம்ம அவனுக்கு பண்ணணும். ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நடுவர்களே, ஒரு பண்டிகையை பற்றி பேசுவோம் நடுவர்களே. நம்ம ஒரு பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அப்பா அம்மா ட்ரெஸ் எடுத்துக்குவான், மகளும் ட்ரெஸ் எடுத்துக்குவா, தன்னோட அழுக்கு துணியை மட்டும் போட்டுக்கிட்டு என் கணவனும் என் பையனும் ட்ரெஸ் போட்டு அழகாக இருக்காங்க, நான் இந்த அழுக்கு துணியிலே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த திருவிழாவுக்கு வடை பாயாசத்தை ரெடி பண்ணிட்டு இருப்பா பாருங்க அந்த சமையல் அறையில். அவ தான் நடுவர்வர்களே பெண். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமாங்க? மற்றவங்களை மகிழ்வித்து மகிழ்றதுக்கு பேர் தான் உண்மையான சந்தோஷம். அதை என்னைக்குமே செய்யக்கூடியவள் பெண்கள் மட்டும்தான் நடுவர் அவர்களே. பட்டாசு எந்த அம்மாவாச்சும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிக்காக சரி அப்படின்னு வெடிக்கிறதுக்கு போய் நின்று பார்த்துருப்பீங்க. அப்பா ஒரு பக்கம் அணுகுண்டு வைப்பான், சரவடி வைப்பான், அதை எடுத்து கொடுத்து இந்த நிலப்புருச வைடா, இந்த சங்கு சக்கரத்தை வைடா, மகனே எங்க நீங்களும் வெடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒளியில தன்னையே எரிச்சிட்டு அதை வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுவா பாருங்க. அவதான் நடுவர்வர்களே பெண். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி.
எத்தனை துக்கத்தில் இருந்தாலும் நம் பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்வாளே அதுவல்லவா உண்மையான மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, தங்களுக்கு தெரியாத தீர்ப்பு ஒன்றுமில்லை. மனசாட்சியோடு உண்மையான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நியாயத்தோடு நடுவர்களே என்னை பார்க்கணும். இந்த இடத்துல என்னை பாருங்க கொஞ்சமாவது. உண்மையான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை தோளில் வைத்து சோறுட்டுகிறான். அம்மா தான் இடுப்பில் கக்கத்தில் வச்சு சோறு ஊட்டுறாங்க. அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசன்றதுலாம் ரொம்ப அழகாக சொன்னார். இன்னும் சொல்ல போனால், நான் கூட அது முதல்ல ரொம்ப சரியாக நினச்சேன். எப்போதுமே ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தான் பார்க்காத உயரத்தை தன்னுடைய தோளில் வச்சு காட்டுறாரு அப்படின்னு ரொம்ப உயர்வாக நினச்சேன். ஆனால் அம்மா காட்டக்கூடிய உயரம் அதை விட அதிக அற்புதமான உயரம். நிலாவையே காட்டி சோறு ஊட்டுற பாருங்க, தோல் என்ன போய் தோல் அப்படின்ற ஒரு சிந்தனை நிர்மல்ராஜ் பேசிய பிறகு எனக்கு தோன்றியிருக்கிறது. அது எல்லாத்தையும் விட மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு அந்த ஒற்றை வரியினுடைய அடையாளம் யாருன்னா பெண்கள் தான். தான் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடியவள் பெண் அப்படின்னு நிரம்பவே பேசி போயிருக்கிறாரு. அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு ரொம்ப அழகாக எங்கே கைதட்டணுமோ அங்கே கைதட்டி, யாருடைய பேச்சை ஊக்குவிக்கணுமோ அங்கே ஊக்குவித்து, கடைசி வரைக்கும் என்ன குழப்பி வச்சுக்கிறது நீங்கள் தான். ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் கைதட்டியிருந்தால் பரவாயில்ல, டக்குன்னு ஒரு முடிவுக்கு எடுத்துடலாம். இரண்டு பக்கமும் சரியான வாதங்கள் வருகின்ற பொழுது அது ஒரு இயல்பான விஷயம். குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களே பெண்களே அப்படின்னு அந்த சிறப்பு பட்டிமன்றத்தில் ஒவ்வொரு அணியிலேருந்து ஒரு நாலு பேர் பேசி போயிட்டாங்க. இப்போ நாம் எல்லாருமே ஒரு நல்ல முடிவை எதிர்நோக்கி இருக்கிறோம். இப்போ நிஜமாகவே குடும்ப மகிழ்ச்சிக்கு அப்படின்னு இப்போ இந்த அணியினர் பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்திற்காக ஒரு ஆண்மகன் தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்து கொள்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அரபு நாடுகளுக்கு செல்கிறான், பொருள் ஈட்டுவதற்காக போகிறான், தன்னுடைய துயரத்தை மறக்கிறான், தன் நிலை மறந்து குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவனாக ஒரு ஆண்மகன் இருக்கிறான். அப்போ அவன் அங்கே மாடாக உழைத்து ஓடாக தேய்ந்து இந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறான் அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது. அதே போல் என்னதான் ஆண் ஒரு பக்கம் இருந்து பொருளீட்டி கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை, தான் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தை மிக சிறப்பாக வழி நடத்தணும்னு ஒன்று இருக்குது. அப்போ வரக்கூடிய அந்த பொருளை பத்திரப்படுத்தி எதிர்காலத்துக்கு தேவையானதை சேமித்து வச்சு ஒரு தாயாக ஒரு ஆசிரியையாக மாறி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நலன்களையும் பாதுகாக்கக்கூடியவளாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண் இருக்கா. அப்படி பெண் அர்ப்பணிப்பினுடைய அடையாளமாக இருந்தால்தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்போ குடும்பம் செதைஞ்சு போயிடும். ஆக ஆண் ஒரு பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறான், பெண் ஒரு பக்கம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாள். இதெல்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருக்கும்போது. சரி, சேர்ந்து இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக குடும்பம் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சிகரமானது, அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அதை விட்டு அந்த மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லை மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம பேசுகிறோன்னு சொன்னால், ஏதோ ஒன்றை தேடி ஏதோ ஒன்றை இழந்தவங்க தான் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் ஆண்களா இல்லை பெண்களா என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இரண்டு விழிகளும் சரியாக இருக்கின்ற பொழுதுதான் ஒரு காட்சி தெளிவாக பிறக்கும். மனிதனுடைய இரண்டு கால்களும் பலம் வாய்ந்தவையாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பயணம் சமமானதாக சீரானதாக இருக்கும். ஆக ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு ஆண்களா பெண்களா என்று கேட்டால், ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் குடும்பம், அவர்களால் தலையெடுப்பது தான் உறவுகள். ஆக ஆண்களே என்று சொல்வதை விடவும் பெண்களே என்று சொல்வதை விடவும் ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னாலே அந்த வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். அந்த வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் எதை போல, ஆண்களேவா பெண்களேவா என்றால் இரண்டும் சமமாக இருக்கும் பொழுது, அந்த குடும்பம் சமமாக இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை இனிமையாக இருக்கும். எதை போல, நாம் எல்லோரும் உரத்த குரலோடு சொல்லும் பொங்கலே என்று சொல்வதை போல என்று சொல்லி, இந்த பொங்கல் விழா பட்டிமன்றத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு காரணமானவர்கள்
நாம் வாழக்கூடிய விதத்தில் அந்த ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த குடும்பம்தான் மகிழ்ச்சியினுடைய அடையாளம் ஆதாரம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.